ஓ கேக்குதா? கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஆ ப்ரோ, இன்னைக்கு அந்த சிவா பேசினது மிஸ்லீட் ஆயிடுச்சு தானே? அவர் தனுஷை நினச்செல்லாம் சொல்ல தானே? அவர் அவரே சொல்லிக்கிட்டாரு, பட் அது தனுஷை சொன்ன மாதிரி ஆயிடுச்சு தானே? அவர் சொன்னதா? ஆ, சிவா சொன்னது. என்னை எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, தனுஷ் வந்து சிவா வளர்த்து விட்ட மாதிரி எல்லாரும் என்னை சொல்றாங்கன்னு இல்லாம, இப்ப சிவா சில பேர்த்த வளர்த்து விட்டுருப்பார்ல, என்னை சிவா தான் வளர்த்து விட்டாரு அப்படி என்னை சொல்றாங்கன்னு சொன்னது இப்படி மிஸ்லீட் ஆயிடுச்சோன்னு தோணுதுன்ற. மிஸ்லீடு எது சொல்றீங்க? மிஸ்லீடு எந்த விஷயத்த கொட்டு இந்த இது இதுல பேசினார்ல? அது ஓகேங்க, அதை கேட்டேன். மிஸ்லீடு என்ன தப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு கேங்க. இல்லை இல்லை, இது தனுஷை தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டுலாம் பிடிச்சிட்டு இருக்கானுங்கள. நீங்கள் தனுஷ் சிவகார்த்திகேயன் பேசினாதான் பிரச்சனை. அவர் நினைக்கல, அவர் எஸ்கேப் பண்ணுறது மாதிரி நினைக்கலாம், கஷ்டப்பட எடுத்த பாண்டியராஜ் நினைக்கலாம். இல்லை இல்லை, சிவா வந்து ரெண்டு மூணு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருல்ல. இப்போ சிவா வந்து கனால வந்து அருள்ராஜாவுக்கு இது கொடுத்தாரு, என்னைய வந்து அப்படி சொல்றாங்க, நான் வாழ்க்கை கொடுத்தேன் நான் வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்றாங்க, அப்படி கிடையாது அப்படின்னு தான் அவர் சொல்ல வந்தது. ஆனா அது சிவா கிடையாதுன்னா அவர் சொல்லுங்க, என்னை பத்தி இப்படி சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லு சொல்றாரு. அவரதான தனுஷன் ஆக்சுவலா வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து மனம் கொத்தி பறவை எழில் மெரினா மெரினா ஃபர்ஸ்ட் மெரினா மெரினா ஆமா பாண்டியராஜ் மெரினால பாண்டியராஜ் ஒரு கூப்பிட்டா ஒரு ஹீரோ ஆக்குறாரு அந்த படத்துல மெரினால வந்து. ஆனா பசங்க படம் தான் அது, சின்ன பசங்க தான் ஹீரோவா இருக்காங்க, இவரு ஒரு ஹீரோ கேரக்டர் மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அவரு மனகொத்தி பறவைன்னு ஒரு நடிக்கிறாரு, ஹீரோவா நடிக்கிறாரு. ஆமா, அப்ப எழில் எழில் தான் வந்து கூடுதாரா அவரு? இல்ல, சிவா ஃபீல் பண்ணி சொன்னது பாண்டியராஜோ இல்ல தனுஷ், யாரையும் ஃபீல் பண்ணல சொல்லுங்க. அவர் ரொம்ப நார்மலா சொல்றாரு, கேஷுவலா சொல்றாரு, என்னன்னு இருக்கு. அதுதான் அவர் கேஷுவலா சொன்ன மாதிரி தான் இருக்கு, ஆனா இங்க தனுஷ் அதுன்ட்டு பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. அதை தான் நானும் சொல்ல வரேன், அவர் கேஷுவலா தான். நீங்க ஒருத்தனோட வெற்றியை நீங்க உரிமை கொண்டாடுனா அதுதாங்க வரும். தப்பே கிடையாது, அவர் சொன்னது ஒண்ணும் தப்பு இல்லை. தப்பு இல்ல, அதுதான் நானும் சொல்ல வரேன் ஜி. எதுக்கு இப்படி தனுஷை மட்டும் தப்பு இல்லை? மனகோத்தி பருவம் நடிச்சிட்டாரு, அதுக்கு முன்னாடியே கமிட்டேட்டாரு, அந்த படம் கேட் பிளாக் இல்லாடுறாங்க ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இருந்துச்சு ரிலீஸ். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒருத்தர் மட்டும் அவருக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க, நீங்க ஒருத்தர் மட்டும் கிரெடிட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யார் வேணாலும் அப்படிதாங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா. அவர் ஒண்ணு தப்பாலாம் சொல்லலைங்க, தப்பாவும் சொல்லல. ஆனா நீங்க வந்து ஒருத்த கஷ்டப்பட்டு ஒருத்த வேணா அப்படின்னா அவனை வந்து நீ இதனாலதான் வந்து அதனாலதான் வந்து எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் இதாதான் இருக்கும். பட் அவர் கேஷுவலா சொல்லிட்டு அது தப்பு தானே, அது பண்ண பயங்கரமா இதாயிடுச்சு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே இல்லை, அவர் கரெக்டா தான் செஞ்சிருக்காரு, ஒண்ணும் தப்பாலாம் சொல்ல தப்பாலாம் சொல்ல கரெக்ட் கரெக்ட். எப்படி நீங்க இன்னொருத்தன வெற்றியில உண்மை கொண்டாடுங்க, எனக்கு இன்னும் புரியல. எனக்கு நான் தான் கூப்பிட்டு வந்தேன், நான் தான் பண்ண, நான் தான் செஞ்சேன், எப்படி இது? அது அதே கூட வந்து எல்லா மேடையிலயும் சொல்லணும்னு வேற எதிர்பார்க்கறாங்க. என்னாலதான் இது வேற இவங்களாலதான் வந்தேன்னு எல்லா இடத்துலயும் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் காட்டினா கார்த்தினா கேக்குதா?
என்ன பண்ணா ஓகே அந்த கிரெடிட்ட நாங்க அதாவது கொடுக்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் சொல் அவங்க இவரால் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னா ஓகே அது எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம சொல்லணும் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறதுல அர்த்தமே கிடையாது. இந்த குழந்தைங்களை பேச நான் தான் உன்னை பெற்றேன் நான் தான் உன்னை பெற்றேன்னு பேசிட்டு இது மாதிரி ரொம்ப தப்பு இல்லைங்களா. ஆனால் அவர் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே இருக்க இன் ஜென்ரேஷன்லாம் நிறைய விஷயங்கள் புரிஞ்சு கொண்டிருக்கு. எப்போ பார்த்தாலும் இதை வச்சே உங்களை டப் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் உன்னை அதை பண்ணேன் நான் தான் உனக்கு இதை பண்ணேன். கார்த்தினா கேட்கலாம் சொல்லுங்க ப்ரோ. ஆனால் தங்கலான் பிடிக்கல அப்படின்னு இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. கோப்ரா ஃபர்ஸ்ட் டே 10 மேல பண்ணுச்சு. டிமாண்ட் இக்காலி 2K எப்படினா இருக்கு புக்கிங் ஆவரேஜ் இருக்கா நல்லா இருக்கா? அது நல்லா போயிருக்கு. நல்லா போயிருக்கு. 18,000 டிக்கெட் போயிருக்கு. போன புக் மை ஷோல மட்டும் 18,000 டிக்கெட் போயிருக்கு. நீங்க எதை பிரீமியர் பாத்தீங்களா ப்ரோ? டிமாண்ட் இக்காலி 2 இல்ல ப்ரோ நான் பார்க்கலையே. காதி ப்ரோ அஜய் நாடமுத்து கார்த்தி ப்ரோ சனிவாரம் ட்ரைலர் பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ட்ரைலர் பார்க்க? பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. தில் படம் இருக்கியா? தில் படத்தோட ஒரு சின்ன சாயல் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆமா ப்ரோ அந்த மாதிரி தான் இருக்கு. அதான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். தமிழ்ல வந்தாலும் தெரியும். தமிழ்ல என்ன ட்ரைலர்? தமிழ்ல வந்தாலும் தமிழில் வரும்போது தான் தலைவருடைய பர்ஃபார்மன்ஸு அந்த விஷயம்லாம் கொஞ்சம் நமக்கு கனெக்ட் ஆகும்ல. அவர் அப்படி பார்த்தது பழகிட்டதுனால ஓகே ஓகே பாப்பா தமிழில் வரட்டும். ஓகே நல்லதாக இருந்துச்சு. நல்லதாக இருந்துச்சு. இல்லை தமிழையும் டப்பு எஸ்ஜே சூர்யா தான் கொடுத்துருக்காங்களா இல்லை அதுக்கு வேற வாய்ஸ் ஆதா ப்ரோ? எஸ்ஜே சூர்யாவுக்கு வேற யார் வாய்ஸ் கொடுத்தாலும் செட் ஆகுதுங்க. அவரை தாண்டி அவர் வாய்ஸை யாரும் கொடுக்க முடியாது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ யார் வேணும்னு வச்சு பண்ணிடலாம். அந்த மாடுலேஷன்லாம் வந்து அவர் ஒன்று பண்ண வரல. அது பண்ணவே முடியாது. ஓகே ப்ரோ. ப்ரோ அஜய் நானமுத்து இன்டர்வியூ பார்த்தீங்களா? அதில் வந்து லலித் சார் வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்து சேஞ்ச் ஆகி ஏதாவது சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா? அது பார்த்தேன். நீங்க ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதையை கொடுத்து அந்த கதையை ஹீரோ வந்து ஒத்துக்கோறாரு கேரக்டர் ஒத்துக்கோறாரு இதெல்லாம் சும்மா பிளேம் பண்றதுக்காக சொல்ற காரணம். இவ்வளவு நாள் சொல்ல யோசிங்க லாஜிக்கா யோசிங்க லாஜிக்கா யோசிங்க. இன்னொன்னா அந்த படத்துல ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு பிரச்சனையா லைன் ஒன் லைன்ன்றது பிரச்சனையா இல்ல படமே பிரச்சனை தான் அப்படின்றதான் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து அதை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா அடுத்த ஒரு படம் எடுத்துருக்காரு அந்த படம் வரப்போகுது அப்படின்னும் போது இதை தூக்கிட்டு வந்து பேச வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? அதுதான் ப்ரோ. இத்தனை இப்போ நாளைக்கு இந்த படம் சரியில்லை அப்படின்னா ஒருவேளை இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே சரியில்லைன்னு சொல்ல இந்த படமும் லலிதா கொடுத்தாருன்னு கேட்பாங்க. இந்த கதையும் லலிதா கொடுத்தாருன்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஏன் பேசணும்? அது இது ரொம்ப தப்பு தப்பான இன்டர்வியூ. அதெல்லாம் எதுக்காக கொடுக்குறேன் இப்போ நான் என்ன நல்லவன் காட்டிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்றேன்ல அது அதுவே வந்து என்ன ரொம்ப தப்பான நல்லா காட்டிடும். ஆமா இல்ல வேற மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அந்த படத்தோட பட்ஜெட் ஏறனதுக்கு யாரு காரணம்? பட்ஜெட் ஏறனதுக்கு யாரு காரணம்? அது சொல்றதே ஒரு மாதிரி தான் இருந்தது. எப்படி அப்படி பண்ணுவாங்க? கார்த்தினா அவரு கூட விக்ரம் இன்னொரு படம் பண்றதா சொன்னாங்கல்ல? கோப்ரா வந்த டைத்துல சொன்னாங்க இன்னொரு படம் பண்ண போறாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையா அது? அவரே சொன்னாருங்க. ஸ்பேஸ்லயே சொன்னாரு விக்ரம் சொன்னாரு. ஓகே ஓகே. கோப்ரா ரிலீஸ் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் போட்டு ட்விட்டர்ல அதுல தான் சொன்னாரு. டிமாண்ட் இதுவும் ஏன் ப்ரோ இப்ப லலித் சார் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணுனா பண்ணலாம் பட் அவர் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் பண்ணவே கூடாது. பண்ணா வேற மாதிரி போயிடும் இல்ல. இப்போ ஒரு படம் வருது அப்படின்னா இப்போ அவர் ரியாக்ட் பண்ணும்போது தேவையில்லாம நெகட்டிவாக தான் வருது. இப்போ நீங்கள் நானும் சண்டை போட்டுக்கிறோம். சண்டை வந்து யாருக்கு வருது அப்படின்னா
அது ஒரு ரியாக்ஷன் எல்லாமே இந்த படத்துக்கு. அவர் ஒன்னும் பேட்டி கொடுத்தாரு, இப்போ அவருடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுல்ல. ஆமா, ஸோ அந்த படத்துக்கு தான் அது ரியாக்ட் ஆகி என்ன நிற்கும் ஆனிஸ்ட. அது தப்பு இல்லை, இன்னொரு ப்ரொடியூசர் அங்கே இருக்காரு, இன்னொரு டீம் அங்க இருக்கு, வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் இல்ல ப்ரோ, டைரக்டா சொல்லும்போது இவர் எப்படி பொறுமையா இருக்காருன்னு நான் கேக்குறேன். மேபி பப்ளிக்கா இல்லாம வேற மாதிரி ஏதாவது பர்சனலா ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டுக்க மாட்டார்ல. இல்லைங்க, இது ரியாக்ட் பண்ணா என்னன்னா தேவையான நெகட்டிவிட்டி தான் வரும், இந்த படத்துக்கு வரும், அது தப்பு இல்லை. இன்னொரு ப்ரொடியூசர் பாதிக்கப்படுவார்ல. அப்புறம் ப்ரீமியர் ஷோ டிமாட்டி போட்டுட்டாங்க, யாருமே ரிவ்யூ போடலன்ற மாதிரி கிறிஸ்டோபர் போட்டிருந்தாரு. அப்படியா, ரிவ்யூ முடிஞ்சிச்சா? இன்னைக்கு ஷோ போட்டிருந்தாங்க எனக்கு, ஆனா ரிவ்யூ யாரும் போடலையா எனக்கு தெரியலையே. நான் போலங்க, நான் அப்படியா ப்ளீஸ் வலையில இருந்தேன். ஓகே ஓகே, ஏன்னா இவர் கிறிஸ்டோபர் போட்டிருந்தாரு, என்ன யாருமே ரிவ்யூ போடலை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. சரியா தான் கேட்டேன். கார்த்தி, நான் கொட்டுக்காலி ட்ரெயிலர் பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேங்களா? நீங்க நல்லா இருந்துச்சு உங்களுக்கு? ஓகேவா? அவர் அந்த அந்த ஸ்டைல ஒரு படம் அந்த மாதிரி ஒரு எடுத்திருப்பாரு. போடுவோம் ஆனா பரிதாபங்கள் வந்து கமல் சங்கர் அனிருத்தை பார்த்தாலே சிரிச்சிருவாங்க, அந்த மாதிரிதான் இருந்தது. ஒரு வயசானவர் இப்ப இந்த அடியாடி அடிக்கிறதுக்கு இறக்க வேணாமா உங்களுக்கு? ஏங்க, அந்த லிங்குசாமி அந்த டைம்ல அஞ்சான்ல போட்டு அடிச்சாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்ல கார்த்தி, எனக்கு தெரிஞ்ச ரீசன்ட்டா வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு ட்ரால் வந்து, பட் இது நல்ல விஷயம் தானுங்க. இது ஆக்சுவலா இது நல்ல விஷயம் தாங்க. நீங்க வந்து இஷ்டத்துக்கு ஆடியன்ஸ பைத்தியக்காரன்னு நினச்சி ஒரு படம் எடுத்தீங்கன்னா, நீங்களாம் பைத்தியன்றதை ஊரே சேர்ந்து சொல்லப்படுறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல, அடுத்த ஐயோ இந்த இது மாதிரி நம்ம படத்தை சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். நீங்க யோசிச்சு கதை எழுதும் போது ரொம்ப அசிங்கமா போச்சு. எல்லாரும் தப்பே கிடையாது, அதெல்லாம் நடக்கிறதுல தப்பே கிடையாது, நடக்கலாம். இந்த படத்துக்காக சொல்லுங்க, இந்த படம் அப்படி ஆச்சுன்னா சொல்ல. இன்னொன்னு, இவங்கெல்லாம் வந்து கோடி கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு என்ன வேணாலும் எடுக்கலாம், எவன் வேணாலும் பார்ப்பான். ஏன்னா போட்டா பாத்திரம் போறானா, இந்தியன் டூன் டைட்டில் அடி ஒரு படத்தை எடு, இந்தியன் தத்தாவை காட்டு, ஹிட்டான கேரக்டரை காட்டு அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க இல்லையா? இந்த குருமங்கன்ற வேலை பாக்குறாங்கல்ல, சோ அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறது தப்பே கிடையாது. அஜய் நான் சொல்றாரு, இன்னொன்னு ஆடியன்ஸ் வந்து இவ்வளவு உக்கிரமா இருக்கிறதுல ஒன்னும் தப்பே கிடையாது. இந்த மாதிரி இவ்வளவு ஐயோ, இப்போ ப்ளூ சட்டை மாறினா முன்னாடி எல்லாரும் இருப்பாங்க, எதுக்கு இருந்தாலும் வந்து இஷ்டத்துக்கு திட்டுறாரு நம்மள எல்லாத்தையும். புளுசட்டை மாற திட்டுற மாதிரி படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஆடியன்ஸ் எல்லாமே புளுசட்டை மாறினா மாறுறதுல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான்.
இப்பயாவது ஒரு பயம் இருக்கும்ல எல்லாருக்கும், ஐயோ நம்ம ஏதோ ஒன்று இஷ்டத்துக்கு ஒரு சீன் எடுத்துட கூடாது, இஷ்டத்துக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதிட கூடாது அப்படின்னு இருக்கும்ல, அது இருக்கலாம். இல்ல இந்த அஜய் ஞானமுத்துலாம் இப்ப இந்த கோப்ரா இந்த இதுவும் பார்த்து பிரஸ் இன்டர்வியூ, இந்த இன்டர்வியூலாம் அவருக்கு தெரியுது, அவர் நினைச்சா படம் வந்து அது ஒரு லெவலோட பட்ஜெட்டோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப இவரு டிமாண்டி காலனி எல்லாம் எடுக்கும் போது பிக்சடான பட்ஜெட் பண்றாரு, கம்மி பட்ஜெட் பண்றாரு, ஏன்னா அவர் ஓன் இது மேபி கோ ப்ரொடியூசர். அவரு அவருடைய ராபின்சன் அவருடைய படம் நாளைக்கு நாலாம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஓகேவா, இப்ப இதுக்கு ரியாக்ட் பண்ணி பேசி இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவருக்கு தெரியல, புரிதல் இல்ல, அவருக்கு அவருக்கு புரிதல் இல்ல, அவருக்கு புரிதல் இல்ல, புரிதல் இல்ல, புரிதல் இல்லாத ஒருத்தரா இருக்காரு. இது என்னன்னா பேக் ஃபயர் தான் ஆகும் அப்படின்றது அவருக்கு தெரியல. அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு படம் வரப்போகுது அடுத்து, ஸோ அந்த படம் பாசிட்டிவாக ரிசல்ட் வரணும், ஓடணும் அப்படின்றது ஒன்றும் இருக்குல்ல. இவங்கெல்லாம் எப்படின்னா இவங்கெல்லாம் யாரை பத்தியுமே கவலை கிடையாது, இவங்க என்னாலும் சரியில்லை, நம்ம நம்ம டைரக்ஷன் சரியில்லை, குழப்பம் இருக்கு சொல்லிட்டு போகலாம், பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் முடிக்கணும் முடிக்கணும். என்ன இது இதுக்குள்ள உங்களுக்கு என்ன, இன்னும் ஒரு வருஷம் கொடுத்தா நீங்கள் பண்ணி முடிச்சிருவீங்களா? இல்லை அதை விட்டுட்டு இப்போ இன்னைக்கு இந்த மிஸ்கின் அம்மனமா நிக்க போறேன், டான்ஸ் ஆட போறேன், அவரெல்லாம் என்னத்துக்கு விடுறாங்க? பெரிய ஒரு பெரிய உலகமாக டைரக்டர் அவரு சொல்றாரு, அவர் ரொம்ப ஒண்ணுக்கு போறத பாக்குறேன். கான்சியஸா அவர் வாழ்க்கை அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் கண்ணாடி போட்டு வருவாரு, ஏன் கண்ணாடி போடுறாருன்னா நான் தனியே தெரியணும், தனியா தெரியணும், எல்லா இடத்துலயும் ஒரு கூட்டம் நிக்குது, ஒரு 15 பேர் நிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல, அப்படின்னா நான் தனியே தெரியணும், அதுக்காக கண்ணாடி போடணும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப தனிப்பட்ட முறையில நான் தெரியணும் தனியா தெரியும், என்ன பேசினா தெரியும், என்ன பேசினா நம்ம வந்து இப்ப வந்து கருப்பள்ளி பண்ண எடுத்துக்கிட்டு ஸ்டேஜ்ல வந்து பயங்கரமா வந்து இந்த தெரிஞ்சுதான் கூப்பிடுறாங்க, தெரிஞ்சுதான் இவருவாரு பர்பஸா ஸ்டேஜ்ல வந்தா, ஸ்டேஜ்ல வந்தா நம்ம இதை பேசினா அது ஹைலைட் ஆகும், இது வந்து வைரல் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுதான் பேசுறாரு. தெரியாமலாம் கிடைத்தாங்க என்னே பண்றதுதான், ஆனா அது அதுதான் நீங்க பேசுறீங்க, நம்ம கழிவுதானே ஊத்துறோம், அவரை பெருமையப்படுத்துறோம், ஏன் அசிங்கமா ஒரு அது அவங்களுக்கு தேவையே இல்லைங்க, நீங்க அது அவங்களுக்கு தேவையே இல்லைங்க. நான் ஒண்ணு பேசுவேன், அதை பத்தி எல்லாருமே பேசுவாங்க நாளைக்கு, அதுதான் உங்களுக்கு தேவை, அவ்வளவுதான். நான் ஒன்று பேசுவேன், அதை பற்றி எல்லாரும் பேசணும், அந்த ஸ்டேஜில் நான் பேசுறது மட்டும்தான் அது டிபேட் ஆகணும், அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது, எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு இடத்துல நிற்கிறாரா, எல்லாரும் என்ன எல்லாரும் என்ன மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் வேலை பார்ப்பார். அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் சினிமாலேயே நிற்பார் அவர், இந்த இது மாதிரி பேசுறவங்களாம் அவ்வளவு பாலாஜி சக்திவேல் எவ்வளவு கூலா வந்து ஒரு படத்தை விமர்சனம் பண்றாரு, இப்படி ஒரு இது படம் பார்த்தது இல்லைன்னு அப்படி அப்படியான ஒரு கூட்டம் இருக்கீங்க, சரியா அப்படியான ஒரு கூட்டம் இருக்கு, அதை வந்து பார்த்து லைக் பண்றதுக்கான ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை மட்டும் தான் டிராவல் பண்றாங்க, அதுக்கான அந்த கூட்டத்தை டிராவல் பண்ணி தான் பேசுறாங்க. இப்ப சீமான் இருக்காருல்ல, நான் சீமானுக்கு தப்பா நினைக்காதீங்க, சீமானுக்கு என்ன தேவை, ஓ இதையுமே யோசிக்காதவன், பேசிக் அறிவுதல் அறிவு இல்லாதவன், எதை பத்தியுமே யோசிக்காம நம்ம பேசலாம் நம்புறவன், நம்ம என்ன பொய் சொன்னாலும் இவன் கேட்கறவன், இப்படி ஒரு கூட்டம் இருக்குல்ல. அவருக்கு தெரிய அவருக்கு என்ன தெரியாது, சீமானுக்கு பொய் நம்ம ஸ்டேஜ் ஏறினா பொய்யாதான் பேசுறோம், நம்ம சொல்றதுக்குதான் கை தட்டுறானுங்க, என்ன சொன்னாலும் கை தட்டுறாங்க, தெரியும்ல, தெரிஞ்சுதான் பண்றாரு, ஏன் பண்றாரு அப்படின்னா கார்த்தி அதுக்குன்னு எல்லாரும் இவனுங்களுக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்றதுல சொல்றதெல்லாம் ரொம்ப இருக்கு. இல்ல இல்ல அவுத்து போட்டு அவரு பார்த்து சிரிக்கிறவன் எவ்வளவு பேர் இருப்பாங்க,
பின்னாடி இப்ப அந்த பொண்ணு எல்லாம் வந்து அவ்வளவு கேவலமா சிரிக்குது. அத வந்து இவரெல்லாம் வந்து என்னத்த அப்படிதான் ஒரு ஆடியோ லாஞ்சில போயிட்டு அந்த டைரக்டரோட உதட்ட பார்த்தேன், ஒரு 70 சிகரெட் குடிப்பான்னு நினைக்கிறேன் டெய்லி டெய்லியுமா அது மாதிரிதான் நல்ல டைரக்டரா வருவாங்க. யாரையா நீ இந்த டைரக்டர் அப்பவே எந்திரிச்சு வாயா வந்து கால விழுந்து இது பண்ணி முடியான்னு சொல்லி இருந்திருக்கோம் அப்ப தெரிஞ்சிருக்கோம். கார்த்திக் வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க தலைவனை இழுத்து உள்ள போடுறீங்க? அண்ணன் அண்ணாச்சியா? யாரு? சீமான் அண்ணாச்சியா தான். ஆஹா ஆமா 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 ஆ கேட்க ஆள் நினைச்சிக்கலாம். ஓச்சியா என்ன 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 பிரச்சனைங்க சொல்லுங்க. தப்பா ஒன்னும் சொல்லுங்க, அவரு பண்றதுதானே சொல்றோம். அதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாதுங்க. எப்படி பேசுறான் நீங்க அப்படி? இப்போ இந்த சுதாகரன் இல்ல சுதாகர் அவன் பேரு என்ன, அந்த கஜினி வீடியோல ஒருத்தன் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பான்ல. எனக்கு வந்து எல்லா வந்து டைரக்டர்ஸ் போன் அடிக்கிறாங்க, நான் போறது இல்ல, படம் நடிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி. திவாகரா திவாகரன் வந்து போடுறான்ல, பட் அவனுக்குமே ஒரு குரூப் இருக்குங்க, அவனுக்குமே லைக் பண்ணுவாங்க, அவங்க வீடியோவும் பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்கல்ல. அதுக்கு ஒரு அப்படி ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு காரணம் எல்லாம் ஹோஸ்ட் பண்ற ஒரு சேனல்ல அப்ப பாத்துக்கோ யூடியூப் சேனல். அதுதான் அவ்வளவுதான், அதாங்க நம்ம வந்து என்ன பேசி சமூகத்திலே வாழ்றோம். ஆனா ஒரு நம்ம லூசுத்தனமா பேசுறானும் சரி, பைத்தியக்காரத்தனமா பேசுறானும் சரி, கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா அது அந்த கூட்டத்துக்கு பெற்று பேசிடுவோம் அப்படின்னு. மிஸ்கின்லாம் பேசுறது அப்படிதான், மிஸ்கின்லாம் வந்து லூசு பயிலுங்க என்ன பேசுறான்னு கேட்பானுங்க, அது ஹைலைட் ஆகும், ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க நம்ம பேசுறத. இந்த மாதிரி பேசுறது மிஸ்கின் பெரிய பைத்தியங்க, தேவையில்லாம ஒண்ணு பேசிக்கிட்டு ஒரு ஆடியோல இருந்து அடிச்சா சரி. தேவையில்லாமலாம் கிடையாதுங்க, அதெல்லாம் யோசிச்சு வந்து பேசுறதாங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஏதோ ஒண்ணு ஸ்டேஜ்ல வந்து தேவையில்லாம உளறதுலாம் கிடையாது, அதெல்லாம் வந்து கான்சியஸா ரொம்ப யோசிச்சு என்ன பேசலாம் எப்படி பேசலாம். ஓகே இதை பேசினா அவனுக்கு கண்டுபிடுங்க, இதை பேசினா இதை கண்டுப்பாங்க. ஓகே இப்படி பேசிட்டா இப்படி பேசினா வைரல் ஆயிரும்ல, அத வந்து தெளிவா பிளான் பண்ணி பேசுறதுதானுங்க. பேசுறாரோ அப்பப்பெல்லாம் நக்கல் பண்ணி ஓட்டுறாங்க அவரை. ஆமா அது அது தேவையில்லைங்க, லைன்ல இருக்காரு இல்லையா? நீங்க தெரிஞ்சதுன்றது நான் போய் போஸ்ட் ஓட்ட போறேன்னு போறாருங்க, ஒரு படத்துக்கு வந்து போஸ்ட் ஓட்ட போறேன், ஒரு போஸ்ட் ஒர்க்கர் ஓட்டுறது இல்லைங்க, ஒரு போஸ்ட் ஒர்க்கர் ஓட்டுறதுக்கு 30 ரூபா சரியா, சென்னையில ஒரு போஸ்ட் ஓட்டுறதுக்கு 30 ரூபா. நீங்க வந்து மொத்தமா ஒரு 100 போஸ்ட் ஓட்டினா கூட எவ்வளவு வருது? 3000 ரூபா. 1000 போஸ்ட் ஓட்டினாலும் 30,000 தான். எனக்கு போஸ்ட் ஓட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு போஸ்ட் ஓட்டுறது போயிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து போறாரு, இது தெரியாம பண்ணுவாருன்றீங்களாங்க. 3000 இல்லை அப்படின்னு ஒருத்தர் வந்து நீங்க நம்புவீங்களா ஃபர்ஸ்ட்டு? ஆனால் அதை பண்ணி அதை ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டு போஸ்ட் ஓட்ட ஆள் இல்லை, காசு இல்லை, நானே ஓட்டுறேன் அப்படின்னு போடுறாருல, அதுல அதை நம்புறதுக்கு ஒரு 100 பேர் இருப்பாள் லூசு போயிலுங்க. கஷ்டப்பட்டு ஒரு படத்தான் வேற என்ன. கடைசி விவசாயி டைரக்டர் வீட்டுக்கு மாலை வாங்கிட்டு நேராக போய் காலில் விழுந்துட்டாரு, அதையும் வீடியோ எடுத்து போட்டாங்க இல்ல. அது ஊருக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆனா எல்லாரும் சொம்பு தூக்குறாங்க கார்த்தி, அதான பிரச்சனை. அங்க இருக்க வெற்றிமாறன் வந்து எல்லாருமே சொம்பு தூக்குறாங்க. சொம்பு தூக்குறாங்க, இது மாதிரி பைத்தியக்காரங்க கூட வச்சுக்கிறாங்க, அப்பதான் அவங்க நல்லா தெரிய முடியும்.
யாருக்கு யாருக்கு சொம்பு தூக்குறாங்க எனக்கு புரியல. எல்லாருமே வந்து மிஸ்கின் அப்படி மிஸ்கின் இப்படி சூரியன்னு சொல்றாங்க, வெற்றி மாறன் சொல்றாங்க, தூங்குறேன்னு சொல்லுவான். அதுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளா அதெல்லாம் இல்ல. என்னை திட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கான் தெரியும். எங்க நீங்க ஏதோ ஒன்று பேசணும்னு வரும்போது இல்லை ஆயிரத்தி எட்டு விஷயம் பேசுவாங்க, அதெல்லாம் பேசுறதுலாம் உண்மையா இல்லை. அவர் மேடையில் பேசும்போதே மற்ற டேரக்டரோட இவரையும் ஜாயின் பண்ணிப்பார். இப்போ என்ன மாதிரி வெற்றிமாறன் மாதிரி ராம் மாதிரிலாம் நாங்கள்லாம் ஒரு படைப்பாளி அப்படின்னு ஜாயின் பண்ணிக்குவார். அவரும் இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரி அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிப்பார். அது விஷயத்தை தான் வண்டி விட்டுட்டு இருக்காரு. இத்தவா சொல்கிறேன் சொல்ற மாதிரி அவர் வண்டியில ஓடுறதே இல்லைங்க. தியேட்டர்ல வந்து படம் பாக்குறீங்களா நீங்க? தியேட்டர்ல இந்த கூவெல்லாம் சோசியல் மீடியாவோட அடங்கிருங்க. சோசியல் மீடியால இந்த கூவெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப லிமிட்டடான ஆடியன்ஸ் தான். மிஷின் படம் வந்தா என்ன ஓபனிங் வரப்போகுது? பிசாசு வந்து ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு தானே கத்தி. ஏங்க சீமானுக்கு சீமானுக்கு ஓட்டு உழுவுது இல்லையா? அந்த ஓட்டு உழுவுற கூட்டம் மாதிரிதாங்க இந்த ஊர்ல. ஏங்க திருப்பி திருப்பி அங்கேயே வருங்க அது சொல்லுங்க. நீங்க பாருங்க ஏங்க, அது ரொம்ப லிமிட்டடான ஒரு கூட்டம் இருக்குங்க. அந்த கூட்டம் பண்றதுக்கான ஒரு வேலை பாக்குறீங்க, அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான், வேற என்ன எது சொன்னாலும் ஒரு சம்மந்தமே இல்லாம எதுக்கு பேச, எதுக்கு விரும்புறோம், எதுக்கு ஏன் எதுக்குன்னு தெரியாம ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இவர் பெரிய அறிவாளி போறதுக்கே அப்படின்னு நம்புவீங்கல்ல? சீமான்லாம் அப்படிதான் நம்புவீங்க. பெரிய அறிவாளி போறதுக்கு அண்ணன் மலையை பத்தி பேசுறாரு, தேனியை பத்தி பேசுறாரு, பறவை பத்தி பேசுறாரு, மீனை பத்தி பேசுறாருன்னு. அண்ணன் ஏதோ பெரிய வாட்ஸ்அப் ஃபார்வர்டா படிச்சிருந்தா அவர் உழையிட்டு இருப்பாரு, ஆனா அண்ணன் பெரிய அறிவாளி நம்பிருக்கீங்க. அப்படி ஒரு கூட்டம் தானங்க இது. அவர் அக்கேரா சொல்றது குறைசாவ தெரியுமா உனக்கு? இல்லஜி, இவர் இவர் நாலஞ்சு பேர் சொல்றாரு. என்ன நாலஞ்சு பேர் அந்த ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன படத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடியோ லான்ச் பண்ண வைப்பாங்க. வச்சுட்டு இந்த இவர் கேராஜன் கேராஜனை கூப்பிட்டீங்கன்னா கேராஜனுக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த படத்துக்கு அது சம்மந்தம் திருநந்து தனுஷ் திட்டுவார், சிம்பு திட்டுவார், விஜய் திட்டுவார், அஜித் திட்டுவார், ரஜினி திட்டுவார், ஏதோ திட்டி விட்டு போயிடுவார் அவர் பாட்டுக்கு. இவருக்கு எந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தேன் நீங்கள்? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏதோ ஒன்று ஆரம்பித்து வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இந்த இந்த படத்தோட இசை வெளியீடுகளாக வந்திருக்கோம், இந்த தனுஷ் இருக்கானே அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரு. அதெல்லாம் வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? தெரியாம பேசுறாரு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தெரியாம பேசுறாரு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவர் வந்து ஒரு ஆடியன்ஸ்ல நம்ம பேசினா இப்படி பேசினாதான் வைரல் ஆகும். தனுஷ் திட்டினா வைரல் ஆகும், சிம்பு திட்டினா வைரல் ஆகும், விஜய் திட்டினா வைரல் ஆகும், அட்லி திட்டினா வைரல் ஆகும். யார திட்டலாம் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து ஓகே இன்னைக்கு வரோம், இன்னைக்கு அட்லி கழுவி ஊத்தி விட்டுருவோம், அதுதான் வந்து ஹைலைட் ஆயிரும். நம்ம பேசுறதுதான் ஹைலைட் ஆகும். அந்த ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் அடுத்து என்னவோ பேசிட்டு போறான், நமக்கு என்ன இருக்கு? அப்புறம் ஒண்ணு சொல்றாரு பேட்டில, ஒரு 3 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படியே வெளியே கொடுத்துருவேங்கிற மாதிரி சொல்றாரு. உண்மையா போய்யா அதெல்லாம்? என்னது
யாரு கொடுப்பாரு? இல்ல அது மாதிரி குடுத்து வச்சிருக்காரு, எல்லாம் வந்து வந்து வெளியெல்லாம் குடுத்து வச்சிருக்காரு, சிலது வரும் வராது அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாரம். யாரு போய் கேட்க போற, நீ அக்கௌண்ட்ஸ் புக்க பாக்க போறோம், என்ன பேச வேண்டியது 3 கோடி கூட சொல்லலாம். கார்த்தி ப்ரோ, இப்ப ராஜன் சார் கிட்ட நீங்க ஏதோ போறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஏதோ ஷேர் பண்றீங்க, அதை அப்படியே அடுத்த நாள் ஆடியோ லான்ச்ல பேசிடுவாரோ? எனக்கு தெரியுங்க எஸ்ஜே சூர்யா வந்து அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரோ? ரொம்ப சிம்பிளுங்க, அவர்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. போய் அவர்கிட்ட வந்து அண்ணே இந்த அட்லி இருக்கானே அப்படின்னு சொன்னேன். அப்படியா, என்ன பாருங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டேன், சாருக்கான வந்து ரொம்ப வருத்தப்பட்டாருன்னு அப்படின்னா அடுத்த நாள் ஏதோ ஒரு இடத்துல பேசிடுவாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, பேட்டியில ஷாருக்கானே இப்படி பண்ணிட்டாருன்னு பேசி விட்டுறாரு. அவரு அவருக்கு அது தேவையே கிடையாது, அவருக்கு தேவை அந்த யூடியூப் அடிக்ஷன், அவ்வளவுதான். அந்த யூடியூப்ல ஏதோ ஒண்ணு பேசணும், அவ்வளவுதான். அவர்கிட்ட நீங்க எது சொன்னாலும் சரி, அவருக்கு படம் ஓடுது ஓடாது எதுவுமே தெரியாதுங்க, அவருக்கு கலெக்ஷன் தெரியாது, ஓரளவும் தெரியாது. அவர் என்ன சொல்றாரு, தேவை ஒண்ணு பேசி விட்டுறாரு. அவர் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாருன்னா ப்ரொடியூசர் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்பாங்களா, அது இல்லாதவங்களுக்கு செஞ்சிருவாரா, அது உண்மையா பொய்யான்னு கேட்கறேன். அவர் பேசுறது ஆடியோ லான்ச்சுக்கு செலவாக தாங்க 2 லட்சம் தாங்க, இவருக்கு 2 லட்சம் கொடுத்து போறதுக்கு செஞ்சிருவேன் அப்படிங்கிறாரு. 2 லட்சம் எனக்கு கொடுக்குறாங்க, அதை வந்து மக்களுக்கு நாங்க வந்து உதவி செய்யறேன் சொல்றதே பில்டப் தானே. கோபமா இருந்தாலும் ஆர்ஷான வார்த்தைகள் பேசினா கூட ஆடியோ லான்ச் வந்து 2 லட்சத்தை வாங்கி மக்களுக்காக, எளிய மக்களுக்காக உதவி பண்றாருல, ஏழைகளுக்கு உதவி பண்றாருல, தங்கமான மனசுப்பா அப்படின்னு நினைப்பாங்களே, அது ஒரு கூட்டம் இருக்கும்ல, ஒரு 100 பேர் ராபின்சன் மாதிரி, அந்த மாதிரி அவங்களுக்காக பேசுறது. இவங்க எல்லாருக்குமே டார்கெட் அந்த முட்டாள் கூட்டம் தாங்க, இவங்க எல்லாருக்குமே டார்கெட் அந்த முட்டாள் கூட்டம். அந்த கூட்டம் நம்ப எதை சொன்னாலும், நம்ம ஸ்டேஜ்ல எவன் பேசினாலும் மைக் முன்னாடி எவன் பேசுறது உண்மை அப்படின்னு நம்பல. அந்த இல்ல ப்ரோ, அது பொய் சொன்னாலுமே அது ஆப்போசிட் வாழ வைக்கும் தமிழுக்கு, அது யூஸ்ஃபுல்லா ஆரம்பிக்கும். அவர் எந்த நடிகரை பேசுறாரோ அது ஆப்போசிட் ஃபேன்ஸ் அதை கட் பண்ணி பண்றது, அது பொய்ன்னு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ட்ரோல் பண்றதுக்கு அது யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவருக்கே தெரியாதுங்க, அவருக்கே சும்மா யாரோ ஏதோ ஒண்ணு சொல்லி விட்டா அது வந்து ஸ்டேஜ்ல வந்து பேசிட்டு பாருங்க. நான் சொல்றேனுங்க, எல்லாருமே சினிமால இருக்க சீமான், அவ்வளவுதான், வேற என்ன. திருப்பியும் குட்டி சீமான் சொல்லுப்ப. ஆமா அவ்வளவுதான். ஒரு விஷயத்த கன்வே பண்றோம், இல்ல ஏத்துக்கிட்டோம் ஏத்துக்காம போட்டாங்க பிரச்சனை இல்ல, ஒரு ஃபேக்ட் இல்லாம எதுவுமே இல்லாம ஒரு விஷயத்த பொய்யாவே பேசிட்டே இருக்க முடியல, திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கும். அந்த பொய்ய வந்து நம்பிட்டு இருக்குது ஒரு கூட்டம் இருக்குன்ற திரும்ப திரும்ப பேசுறாங்கல்ல, அதை சொல்றோம் வேற என்ன. இப்போ நான் பேசல ஏதோ ஃபேக்ட், இப்போ நான் வந்து சம்பந்தமே இல்லாமல் வந்து இந்த படம் பத்திலாம் இது பிளாக் பஸ்ட் விட்டுங்க அப்படி இப்படின்னு நான் சொன்னா நீங்க முடிவீங்களா? நம்ப மாட்டீங்க. அப்போ ஃபேக்ட்ஸ் எல்லாம் கேட்பீங்க, ஏங்க இந்த படம் இங்கேயும் ஒன்றுச்சு, புக் மை ஷோல வந்து இந்த படம் டிக்கெட்டே புக் ஆகலை, அட்டாகலை, இதாகலை அப்படின்றதெல்லாம் கேட்பீங்களா? ஆனால் ஒரு ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு கூட்டத்தில் வந்து எப்படினாலும் நீங்கள் மேன்ட்ரோட் பண்ணிக்கலாம். இப்போ துணிவு 300 கோடி கலெக்ஷன் ட்விட் போட்டு அப்படின்னா ஒரு ஒரு 100 பேர் வர 100 பேர் இருப்பாங்க அஜித் ஃபேன்ஸு, அதையும் ரீட்வீட் பண்ணி கோட்டுக்கு பண்ணி ஃபயர்னு விடுவான். அவனுக்கு தேவை என்னன்னா அந்த ஒரு விஷயத்த, அவன் நினைக்கிற விஷயத்த பேசினா அது உண்மை நம்புவான். அதே மாதிரி ஒரு 1000 கோடி அப்படின்னு நேற்று போட்டார் கோட்டுக்கு ஒருத்தர், அதுக்கு வந்து எல்லாரும் போட்டு அடுத்து 1000 கோடி ஆயிடுது, 1000 கோடி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன கூட்டத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு விஷயத்த பேசுறாங்கல்ல பொய்யா, அதை சொல்றேன். அதை மட்டுமே வேலையை பார்த்துட்டு இருக்கிற சீமான், அதுதான் சொல்றேன். எனக்கு அப்படி தோணல ப்ரோ, எனக்கு விஜய் கூட்டணி வைப்பாருன்றீங்க, அதுக்காக இந்த வந்து அடிச்சடிச்சு சும்மாரியா ஒண்ணு தேவை உள்ள சொல்லு பேசல
ஸ்பேஸ்ல அடிச்சு அடிச்சு அது இது வந்து ஒரு ஐயோ கூட்டணி நிக்க வேணாம்னு நினைச்சிட்டு போறேன். ஆமா ஆமா ஏ என்ன சொல்றேன், அந்த கூட்டத்தை நீ ஒருத்தனையா இவ்வளவுதான் உங்க அறிவுதான் முடிவை மாத்திருவாங்க. கார்மெண்ட்ஸ் கால் பேசும்போது இந்த கோபி மாதிரி இருக்காங்கல்ல, கோபி மாதிரி லூசு போயில வேணா நம்பலாம். தங்களான்னு ஒரு நல்ல பிசினஸ் வந்துருக்குல்ல, அதனாலயும் ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனாவும் ட்ரை பண்றாங்க. பட் ஆனா ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு. மேபி இந்த ஸ்லாங் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறாங்க. குறைய கண்டுபிடிக்க முடியாது, அது எல்லா படம் இன்ஸ்பயர் ஆகவே எந்த படமும் அப்படிதான் இருக்கும். பட் ஆனா மேக்கிங் வைஸ் சூப்பர். கார்த்தி ப்ரோ முன்னாடி கேட்ட க்வெஸ்சன் தான், இப்போ அஜய் வந்து இப்படி பேசினார்ல, இப்போ வந்து படம் நல்லா இல்லைன்னா அவருக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கும், நல்லா இருந்ததுன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அப்படிதானே? இப்போ படம் வந்து கிறிஸ்டோபர் ப்ரோ தான் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, படம் ரிசல்ட் வந்துருச்சு போல. ஏ ஒரு படம் பாக்குறதுக்கு முன்னாடி எதுவுமே வந்து பேசக்கூடாது, யாருமே ஒரு படத்தை பார்க்காம இங்க பாருங்க ஒரு ஒரு சேதுன்ற படம்லாம் எத்தனையோ ப்ரீவியூ போட்டாங்க, எவனுக்குமே பிடிக்கல. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பிளாக் பஸ்டர், ஓகேவா? பருத்தி வீரன் நிறைய பேர் பார்த்துட்டு பிடிக்கலன்னாங்க, அதுக்கப்புறம் அந்த படம் ஹிட் ஆகி பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ இது வந்து படம் வரதுக்கு முன்னாடியே நான் அது தெரியும் எவனோ ஒருத்த பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அது எதுக்கு? ஆடியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது என்னாலும் மாறுங்க, அது எதுக்கு? ஆடியன்ஸ் வரட்டும் பார்க்கட்டும், அவங்க சொல்லட்டும், சூப்பர்னு சொல்றவங்களையும் நம்ப தேவையில்லை, நல்லாலும் சொல்றது நம்ப தேவையில்லை. ஆடியன்ஸ் வரட்டும், ஆடியன்ஸ் பார்க்கட்டும். ராயன் படத்தை நீங்க யாராவது வந்து முன்னாடி தனியா கூப்பிட்டு நீங்க பாருங்கன்னு என் போட்டு கட்டிருந்தா நீங்க சொல்லுவீங்களா இந்த அளவுக்கு ஓடுங்க? இல்ல அது கரெக்டான யாராலும் சொல்ல முடியுமா? பாட்டே வந்து சரியில்லைன்னு சொன்னவங்க தான் எல்லாருமே. அந்த வாட்டர் பாக்கெட் வாட்டர் பாக்கெட்டு இன்னைக்கு உட்காந்து ஊர் ஃபுல்லா கொண்டாடிட்டு ரீல்ஸ் போட்டு உட்காந்துருக்கீங்க, வரும்போது என்ன சொன்னீங்க? ஓ பாய் என்னையா பாய் என்னையா மியூசிக் போடுற மியூசிக், இந்த பாய்க்கெல்லாம் மியூசிக் போடவே ஒன்றும் தெரிலங்க, எல்லாம் மறந்துட்டாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க பாட்டு வந்தப்ப. இன்னைக்கு அந்த பாட்டை கொண்டாடுறீங்க, உசுறு நீ தானே, அதுக்கு ஒரு ரீல்ஸ் போடுறானுங்க, ஒரு லட்சம் ரீல்ஸ் போடுறானுங்க வாட்டர் பாக்கெட்டுக்கு. ஒரே நாள் என்ன வேணாலும் சும்மா என்னங்க ஆடியன்ஸோட மைண்ட் எப்படியானாலும் மாறுங்க, என்ன இருக்கு? இப்போ படம் வரதுக்கு முன்னாடி அது தெரியும், பாட்டு வரும்போது அந்த ஒரு லைன் தாங்க போட்டிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு, கடைசியில் அந்த ஒரு லைன் தான் பயங்கர பீக் ஆயிடுச்சு. படம் வரும்போது இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் இந்த ஒரு பாட்டு மட்டும் தாங்க சுமாரா இருக்குன்னு சொன்னா பார்த்தா. ஆமா அந்த ட்ரெய்லர்ல அதை கட்டு வேற வச்சுட்டாங்களா, அந்த லைனை வச்சு கடைசி இல்லை பீக் ஆயிடுச்சுங்க, அது செம பீக் ஆயிடுச்சு. இல்லைங்க நம்ம கனெக்ட் ஆயிருச்சு படம் பார்க்கும் போது அந்த பாட்டு, அதனாலதான் எல்லாருக்கும் இதாயிருச்சு. போன வரும் எந்த படமும் பாக்கலையே, சொல்றீங்க
ஆமா அந்த படம் தானே ஹிந்தி படம். என்ன படம் இருக்கா அந்த படம் தான் தமிழ்ல இருக்கும் சொல்லிட்டு சொல்லிட்டு ஹிந்தியில இருக்க படம் தான் எடுத்திருக்காங்க, வேற படம் எல்லாம் இல்ல. ஆனா படம் பாக்கலன்னு சொன்னீங்க, அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்துட்டேன்னு சொன்னீங்க, உங்களே பாத்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்களா? அதனாலதான் கேட்டேன். பார்த்தேன் பாக்கலான்றது உன் பிரச்சனை இல்ல, நான் தான் சொல்லிட்டேனே படம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் என்ன? சரி ஓகே போட்டேன், நான் ரெண்டாவது அதையும் சொல்லிட்டேன், பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இங்க போற எங்க தலைவன் வரலீங்களா? குசான் ப்ரோ ஒரு ஒரு தெரியல, நான் அந்த கேள்வி கேட்கலாம்னு பார்த்தேன். ரவுண்டா இருக்கு. என்ன கேள்வி? அதான் ப்ரோ அந்த ஒரு கேள்வி, அந்த என்ன சொன்னீங்களே, இந்த பாட்டை முப்பாட்டை சம்பாதிச்சு சுத்த ஆள்றாங்கன்னு சொல்லி ஒரு பழமொழி நாள் அடிச்சார்ல, அதை பத்தி கேள்வி கேட்கலாம் ஒருத்த. ஃபோன் நம்பர் இருக்குங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. ஏய் ஃபோன் பண்ணி எல்லாம் கேக்குற கிறிஸ்டின் எல்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் நாலு பேர் இருக்கும்போது கேக்குற கேள்வி. நாலு பேர்? ஓ அப்படி. நாலு பேர் இருக்கு. நாலு பேருக்கு முன்னாடி நாக்க போடுங்க மாதிரி கேக்கணும்ன்ற. அதான் நீ கேட்ட கேள்வி வேலைடான்னு கேள்விதான். இல்ல அவரு அன்னைக்கு ரொம்ப பேசிட்டாரு, அதாவது பாட்டை முப்பாட்டை சுத்த வச்சவெல்லாம் வந்து என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஆனா ஒருத்தன் கீழ இருந்து வந்தவனா அவங்க பாட்டாவும் அது மாதிரி கீழ இருந்தாலே வந்திருப்பாரு. ஆனா இதுல வந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் ப்ரோ, பாட்டை முப்பாட்ட சொத்து எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் அதை உழைச்சாதான் அந்த சொத்து நிலைக்கும், இல்லைன்னா சொத்துலாம் நிலைக்காது, சொத்து பிடிக்க போயிடும். நீ ஏன் பர்சனலா எடுத்துக்கிற எல்லாத்தையும், உனக்கு பில் பில் இருக்கு அப்படின்றது? இல்ல இல்ல, எங்கள்கிட்ட இதை விட பல மடங்கு சொத்து எங்க பாட்டை எடுத்து வச்சாரு, அது எங்க அப்பா விட்டுட்டாரு, அது சித்தப்பா சுத்தமா பெரியப்பால சுத்தமா விட்டுட்டாரு, ஒரு ரூபா காசு கூட சேராத அளவுக்கு போயிடுச்சு. ஆனா அவங்க விட்டதுக்கான மெயின் ரீசனை எங்க அப்பாட்டா செஞ்சதை அவங்க அப்பா எங்க அப்பா செய்யல, அது எங்க பெரியப்பால சுத்தமா செய்யல. இதெல்லாம் வந்து ஒரு பாடம். அதே மாதிரி அவர் வந்து பாட்டை உப்பட சொத்து வச்சிருந்தா எல்லாம் வேணா பண்ணிக்கலாம், அது எப்படிலாம் வந்துருவோம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றதுலாம், அது சொல்றதுக்காக அந்த பாயிண்ட் சொல்றதுக்காக சொல்லியிருந்தேன். அதாவது ஒருத்தவங்க பாட்டை உப்பட சொத்து வச்சிருந்தாலுமே அவங்க அதை உழைச்சாதான் தக்க வச்சுக்க முடியும், உழைக்கலன்னா தக்க வச்சுக்க முடியாதுன்னு சொல்றதுக்காக தான் அந்த பழம் எடுத்துட்டு வந்தேன், அதை வந்து சொல்லி கன்வே பண்ணுன்றதுக்காக தான் சொல்லியிருந்தேன். வேற நாள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் முதல் வாய்ப்பு தான் ப்ரோ ஈஸியா கிடைக்கும், அடுத்த வாய்ப்பு. மூணு நாளா இதை கன்வே பண்றதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். அப்புறம் நிச்சயமா எப்படி ப்ரோ விட முடியா இது? இல்ல எனக்கு வந்து அது வந்து அன்னைக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. அன்னைக்கு விட முடியும்? அதை விட முடியும். என்னத்தை விட முடியும்? அதை விட முடியாது ப்ரோ, அவர்கிட்ட கேட்கணும் இந்த கேள்வி. அதுக்கு அது அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, இல்ல அதுக்கு பதில் சொல்றத நான் கேள்வி கேட்கணும் ப்ரோ. அதுக்கு நீங்க வந்து அதுக்கு டிபெண்ட் பண்றீங்களா? பைத்தியமா நீ, பைத்தியமா நீ. நைட் ஆனா வந்து தூங்காம வந்து ஒரு மணிக்கு ரெண்டா பேசிட்டு இருக்கானே உணர்த்த சொல்லுவான், அதுக்காக நான் போயிட்டு நைட் டியூட்டி பாக்குறேன் எவ்வளவு பேர் இருக்கான் தெரியுமா, நைட் வாட்ச்மேன் எவ்வளவு பேர் இருக்கான் தெரியுமா, நைட்டு ரோட்டில் எத்தனை பேர் கடை வச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்க முடியுமா? அவன் என்னமோ பேசிட்டு போவேன், அதுக்கு என்னையா பண்ண முடியும்? உனக்கு பிடிச்சது நீ பண்ணுவோம், வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு போவதுதான். இப்போ என்ன நீ வந்து உன்னே வந்து பாட்டை சுத்தலாம் வந்து ஊருக்கு எழுதி வச்சுட்டு போக முடியும் அதுக்குன்னு? உனக்கு இருக்கு, நீ இருக்க வச்சிருக்க, அவருக்கு இல்லை, அதனால ஆதங்கத்தில் பேசுறாரு அவ்வளோதான். அவருக்குமே இருக்கு, வீடெல்லாம் இருக்கு. அப்புறம்னா நியாயமா பார்த்தா இல்லாத நாங்க தான் பேசணும் அந்த மாதிரிலாம். இல்ல ப்ரோ, நான் சொல்ல வந்த கண்ணாண்ட அது கிடையாது, அதாவது இப்போ யாரா இருந்தாலுமே உழைச்சாதான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுதான் சொல்ல வந்தது பாயிண்ட். வேற இல்ல, எதுவுமே ஈஸியா வந்துடாது அப்படின்றது தான் கண்ணை பண்ணு சொல்லுவாங்க. வேற இல்ல, வேற கொஸ்டின் வேற லீக் பண்ணிட்டீங்க, போயிரும் அவரு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிருவாரு, போய் வேற கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு.
இல்ல அவர்கிட்ட குவஸ்டின் கேக்குறாரு இவர் வந்து. ஆமா கேட்டா மட்டும் அவர் ரொம்ப தெளிவா பதில் சொல்லிட்டு போயிடறாரு எனக்காவது ஒரு நாள். அத நீங்க கேட்டு சொன்னீங்களா கார்த்தி ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ROX இன்னும் ஓபன் பண்ணிட்டீங்க? இங்க சேலம் ROX டிஎன்சி அதுவும் சைன் ஆகல ப்ரோ. நாளைக்கு ஆகும் நினைக்கிறேன், பாப்போம். அகம் அகம் போறது கூட சான்ஸ். ஆனா இல்ல எஸ்பிஆர் ஆ வாய்ப்பு இருக்கு. எஸ்பிஆர் இருக்குல்ல, அப்படினா எஸ்பிஆர் போடுங்க, நெக்ஸ்ட் போடுங்க. ஓகே ஓகே. ப்ரோ அந்த இளையராஜாவோட பயோபிக் போயிட்டு இருக்குல்ல ப்ரோ, அது முடிய போதா இல்ல? அது பத்தி ஷூட்டிங் அப்டேட் எல்லாம் தெரியல, அது சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே, தனுஷ் எப்பயுமே சீக்கிரம் முடிச்சிருவாருங்க. வந்துடுவாரு. ஒரே இருக்கு சொல்ல அடுத்து விஜய் அடுத்த படம் ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? அந்த வினத்து படம் அடுத்து, அதுக்கப்புறம் அரசியல். என்ன செய்ப்பா வேற ஏதாவது மாத்தி கொடு. கோட் சென்சார்லாம் நெக்ஸ்ட் வீக் இருக்குமா ப்ரோ? ஓ இந்த வாரத்தில் சென்சார் ஆகிடும், முடிச்சுட்டு ஓவர்சீஸ்லாம் போவாங்க. ஓகே. கார்த்தி ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. என்ன ப்ரோ ட்ரெய்லர்லாம் எப்படி இருக்கு? கங்குவா இது கங்குவா நல்லா இருக்கே, சூப்பர். உங்களுக்கு எதுவும் மைனஸ் எதுவும் இல்லையா அதுல? எதிர்பார்த்ததும் நல்லாதாங்க இருக்கு. எனக்கு தெரியல தெரியல, நீங்க சொல்லுங்க. என்ன ஒரு ஆர்மி மட்டும் ரொம்ப புலம்பல் அதிகமா இருக்கு. நேற்று வேற ஸ்பேஸ்ல ஏதோ பிரச்சனை போலயே, நேற்று நான் வரல ஸ்பேஸுக்கு, ரணகலமா இருந்தது போல. அப்படி இல்லை, அவங்க எல்லாருமே நினைச்சாங்க கங்குவா வந்து பெருசா அந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி இருக்காதுன்னு நினைச்சாங்க. இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் ஓகே, அவங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். எங்களுக்கு முன்னாடி நாளைக்கு கோட் ட்ரெய்லர் வந்து சூப்பரா இருந்தாலுமே நீ எல்லாம் சொல்லுவோம், என்ன சொல்லுவீங்க? இல்ல எங்களுக்கு முன்னாடியே காலையிலேயே எந்த டியூட்டி எல்லாம் பாக்குறாங்க ஸ்பேஸ் போட்டு, அந்த அளவுக்கு சம்பளமே வாங்காம வேலை செய்யறாங்களே. நல்ல விஷயம் தானுங்க, நல்ல விஷயம் தானே. சூர்யாக்கு ஒரு கம்பேக் இருக்கு. சூர்யாக்கு வந்து நீங்க எப்பயுமே ஒரு போட்டின்னு ஒருத்தர் இருந்தா மட்டும்தாங்க ஒருத்தர் வளர முடியும். யாருமே கண்டுக்கல ஒருத்தனை அப்படின்னா யாராலையுமே
யாருமே ஒருத்தர் கண்டுக்கல அப்படின்னா வேஸ்ட். அது அதுக்கு நீங்க என்ன பண்ணாலுமே அது வெளில தெரியாது. எதிர்ப்பு இருந்தா மட்டும்தான் வளர்ச்சி இருக்கும். அது இருக்குது இல்ல, முன்னாடிலாம் இது வந்து இருக்கா, ஈட்டிக்கோ இல்ல மத்த படங்களோ இருக்கா, இல்ல அதை தானே இந்த படத்துல இருக்குன்னா இது அட்ராக்ஷன் பெருசா இருக்குன்றது தானே, அது பாசிட்டிவ் தான். இல்ல இல்ல, நானுமே அதை பாசிட்டிவா தான் பாக்குறேன். இவங்க பண்றது நெகட்டிவா இருந்தாலுமே அது எங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. பிரசன்ட் போஷனை அவாய்ட் பண்ணிட்டே வராங்களே. அடுத்து விடுவாங்க, அடுத்த மாசம் ஒரு ட்ரெய்லர் விடுவாங்க. கார்த்திக் இந்த சவுத் நியூஸ் பாத்தீங்களா? என்னது, அவர் ஜாமீன் கொடுத்துட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. குண்டாஸ்ல போட்டிருக்காங்கல்ல, கேக்குதா? விட்டு விட்டு கேக்குது போல. இந்த ஃபோன் பேசி விட்டுதா? அண்ணன் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், அப்படிதான் இருப்பாங்க, பிஸியா தான் இருப்பார். ஹலோ ப்ரோ, பேச அமைதியா இருக்கு. கார்த்திக் ப்ரோ பேசுறது கேக்குதுங்களா? சொல்லுங்க, போன் வந்துச்சு, அதனாலதான் சொல்லுங்க. வேற இருக்குங்க ஏ ஐயப்பா, ஸ்பீக்கர் ஏதோ மாத்தி கொடுறா, என்ன அப்படி பண்ற? அவர் எல்லாத்தையும் மியூட்ல போட்டு விட்டாரு அண்ணன். ஆமா அப்புறம் யார் என்ன பேசுறது? என்ன ஐயப்பன், எங்க அண்ணனாச்சு, யார வர மாட்டேறீங்க? எங்களை சீமானனை திட்ட ஆரம்பிச்சிருவோமா? யார் வர மாட்டேறானுங்க, நம்மள திட்ட ஆரம்பிச்சிருவோமா? அவரு ஆளுகடை எல்லாம் அவர்தான் முடிச்சடிக்கணும், என்ன பண்றது அப்புறம்? ஹாய் கார்த்தி ப்ரோ, மனோஜ் பேசுறேன். ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, இது டிமாண்டி காலனி என்ன ப்ரோ, சைலன்ஸா இருக்கு எதுவுமே? படம் ரிலீஸ் அது எப்போ? அதுவும் இதுதானே வருது, 15th தானே? எங்க நேற்று வந்து 17,000 டிக்கெட்டு புக்காக இருக்குங்க. ப்ரொமோஷோவில் என்ன சிலண்டாக இருக்குது எனக்கு புரியல. எனக்கு அப்படி இல்லை, ப்ரொமோஷன் வைஸ் தான் சிலண்டாக இருக்குது, எதுவுமே பெருசாக ப்ரொமோஷன் வைஸா?
ஓகே அந்த ப்ரமோஷனே இல்லாம அந்த படத்துக்கான ஒரு ஹைப் இருக்குல்ல. இல்ல அது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சிக்கியது வந்து ரகு தாத்தா தான் வந்து சிக்கி இருக்கு. யாருமே அதை பத்தி பேச மாட்டேன்றாங்க, எதுவுமே எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா டிமாண்ட் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், அந்த டிடிகே ரோட்ல ஃபுல்லா போய் நின்ன கும்பல் தானே பசங்க அந்த படம் வந்ததுக்கு அப்புறம். ஸோ இப்ப அந்த டூக்கு அந்த ஹைப்பே இல்லையே. ஸோ வாய்ஸ் ரீசன் என்ன ரீசன் தான் கேட்கலாம். கோப்ரா அப்படி இல்லைங்க, பட் இது வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நமக்கு தெரியும்ல அது எப்படி இருந்ததுன்னு. ஸோ அதனால சொல்றேன், பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இப்ப வந்ததுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அளமே அந்த ஒரு பீக்கே கிடைக்கும்ல. ட்ரெய்லர் பார்த்தோம், டீசர் ரொம்ப அழகா இருந்துச்சு, ட்ரெய்லர் கொஞ்சம் என்னடா இது வேற மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் படம் பார்த்த உடனே நல்லா இருந்துச்சா அப்படியே பிக்கப் ஆயிருந்தது. படம் நல்லா இருந்துச்சுன்னா பிக்கப் பண்ணும். ப்ரோ ரகு தாத்தா ஏன் ப்ரோ எதுவுமே சவுண்டே காணும். வரும்போது நான் கேக்குறேன் ரகு தாத்தா தனியா வருது அப்போ போயிருவீங்களா என்ன? ப்ரோ நான் தான் டோரா படமே ஃபர்ஸ்ட் டே ஷோ போய் பார்த்தோம் ப்ரோ. நான் கேட்ட கேளுக்கு பதில் என்ன ப்ரோ சொல்ற? அப்புறம் என்ன விடுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. அக்டோபர்ல வேட்டையன் விடாம எழுச்சி எதுவும் அந்த மூவி எது வருதா இல்ல எப்படி ப்ரோ இது வரைக்கும் ஏதாச்சும் இல்ல இந்த ரெண்டு மூணு நாள் அனௌன்ஸ் பண்ண வந்துச்சுன்னா அக்டோபர் ரிலீஸ் அப்படி இல்ல. ஓகே ஓகே ப்ரோ. லைகா ஸ்டுடியோ கிரீன் ரெண்டு பேரும் பேசிப்பாங்களா ப்ரோ? இது டைம்ஸ் ஐ மீன் ரெட் ஜெயின்ட் அண்ட் ஸ்டுடியோ கிரீன் இதுக்கு ரிலீஸ் ரிலீஸ் பொறுத்து ரிலீஸ் பொறுத்து அந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் பேசிப்பாங்களா என்ன? ஃப்ரெண்ட்லியா இந்த மாதிரி இருக்கு வரும் நீங்க அப்புறம் வரலாம் அந்த மாதிரிலாம். அது ஃபெஸ்டிவல் டேட் தானே, ரெண்டு படம் வந்தா வரலாம். காதி ப்ரோ ஹாய் ப்ரோ. தளபதி 69 அப்டேட் நெக்ஸ்ட் மந்த் எதிர்பார்க்கலாமா? கோட்லாம் ரிலீஸ் அப்புறம் தாங்க அது வரும். கோட்லாம் முடிச்சு அக்டோபர்ல அந்த மாதிரி தான் வரும். சரி சரி. இன்னொன்னு அது லாஸ்ட் படம்ன்றதுனால ரொம்ப லாஸ்ட் படம் மீன்ஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி லாஸ்ட் படம் இருந்ததுனால கொஞ்சம் பொறுமையா பிளான் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சும்மா நார்மலாக விஜய் படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஆடியோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஓகே ஓகே. தெரியல எப்படி பண்ண போறாங்க ப்ரோ. விக்ரவாண்டியில் மாநாடு வச்சா நல்லாவும் இருக்கும், லைக் மதுரை திருச்சி அந்த மாதிரி வச்சா இன் மாசம் இருக்கும்ல. எங்க வச்சாலும் மாசம் தான் இருக்கும்பா.
ப்ரோ கார்த்தி ப்ரோ கேக்குது ப்ரோ. எங்க வச்சாலும் என்ன பேசுறன்றத பொறுத்து இருக்கு. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மீடியா ஆயிடுச்சுங்க, எல்லாருமே டிஜிட்டல்ல தான் பார்க்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டம் சேர்த்துறது எந்த கட்சி வேணாலும் சேர்த்துருவோம், அது பிரச்சனை இல்லை. என்ன விஷயத்த பேசுறாங்கன்ற பொறுத்து இருக்கு, அது பார்ப்போம். இல்ல ப்ரோ, அது ஏன் விக்ரவாண்டி இப்போ தேர்தல் நடந்ததுனாலயே இல்ல அது ஏதாச்சும் சிக்னிபிகன்ஸ் இருக்கு அந்த இடத்துக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இடம் தேடி இடம் எந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கு அதெல்லாம் பார்ப்பேங்க. பர்மிஷன்லாம் இருக்கு பார்த்துருப்பாங்க. இனி எங்கள் டெய்லியும் ஒன்று சொல்கிறாங்க, மதுரைன்னாங்க, திருச்சின்னாங்க, சேலம்னாங்க போன வாரம், இப்போ விக்கிரவாண்டி வந்திருக்காங்க. அடுத்து போ, அடுத்த வாரம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ப்ரோ கார்த்தி ப்ரோ கேட்குதா ப்ரோ? கடைசியில் பாண்டிச்சேரியில தான் ப்ரோ. இன்னொன்று மாநாட்டம் யாராவது அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்களா? நாங்கள் எந்த கட்சி ஏங்க, திமுக அதிமுக அந்த மாதிரி பெரிய பெரிய கட்சி இவங்கெல்லாம் மாநாடு போறதே யாருமே கண்டுக்காம மாநாட்டில் சீட் ஆடிட்டு இருக்கானுங்க. இளைஞர்களின் மாநாடுன்னு ஒன்று போடுற அப்படிலாம் இல்லை ப்ரோ. கமல்ஹாசன் கட்சி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரும்போது மாநாடுல சில்லறைய செதற விட்டும் ப்ரோ. யாரு இல்ல போனதுல லைக் இது மீடியா இது யூடியூப்ல தான் பார்த்தேன். யூடியூப்ல பாக்குறது ரொம்ப ஈஸி சரியா. ஒரு மாநாட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி என்ன பண்ணும், எத்தனை மணி நேரம் ஒரு மாநாடுனா வந்து ஆரம்பிச்சு ஒரு ஒன் ஹவர்ல முடிக்க முடியாது. ஆடியோ லஞ்ச் மாதிரிலாம் நடத்த முடியாது. அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடலாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மாநாடு நடக்குதுன்னா நாலு மணி நேரத்தில் அரை மணி நேரம் விஜய் பேசுவார், மிச்சம் மூன்றரை மணி நேரம் என்ன பண்ணுவீங்க? அங்கே போய் எதுவும் டான்ஸ் ஆடுறது, பாட்டு போடுறது, டிஜே போடுறது, டிஜே போட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ அந்த மூன்றரை மணி நேரம் யார் பேசுறது? உஷானந்த் ஒரு அரை மணி நேரம் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க பொதுச்செயலாளர் அவர் பேச்சு தான் நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க அவருக்கும். ஆனால் அவர் ஒரு அரை மணி நேரம், இவர் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் ஸோ அந்த நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, என்ன பேச போகிறோம், என்ன விஷயங்கள் இருக்கா? இன்றைக்கி ஆடியோலன்ஸ் கிடையாதுங்க. அது திமுக அதிமுக மாடு இங்கே வந்து சீட் ஆகிட்டு பிரியாணி இங்கே வந்து கூட்டம் நிற்கிறதுங்க. சும்மா எதுக்கெடுத்தா எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் ஈஸி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நாங்கள் போட்டால் கூட்டம் வந்துடாது அப்படின்னா வரும். என்ன மாதிரி கூட்டம் வரும், எதுக்காக வரும் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. அரசியல் கட்சி மாநாடு போடுறீங்களா, சும்மா கூட்டம் சேர்த்துக்கு ஆள் சேர்த்துறீங்க, கூட்டத்துக்கு ஆள் சேர்த்துறதுக்கு பண்ணுறீங்களா? நயன்தாரா வந்தால் கூட தான் கூட்டம் சேர்த்து கடை ஓப்பன் பண்ணுறது. சேலத்தில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சிங்க நயன்தாரா வந்து ஒரு ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி. அது ஒரு மேட்ரே கிடையாது. என்ன பேச வரும், மூணு மணி நேரம் மாநாடு நடக்குது அப்படின்னா மூணு மணி நேரத்தில் என்ன பேச போகிறாங்க, என்ன பேச யார் யார் பேச போகிறா, என்ன பேச போகிறாங்க, என்ன கொள்கை இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. எல்லாம் ப்ளான் பண்ணி தான் பண்ணோம். விக்கிரவாண்டியில் போடுங்க இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் போடுங்க, அது பிரச்சனையே இல்லை. ப்ரோ கார்த்தி ப்ரோ கேட்குதா? பட் அதை பார்ப்போம். அதெல்லாம் பேசினா தான் அது மாசா இல்லை எப்படி என்னன்றதெல்லாம் அது சொல்ல முடியும். உடனே வந்து நீங்கள் வந்து சும்மா ராம்குமார் வச்சு ட்வீட் போட்டு இந்த மாநாட்டில் 50 லட்சம் பேர் வந்துட்டாங்க, 1 கோடி பேர் வந்துட்டாங்க, யூடியூப்ஸ் யூடியூப் திரிச்சிருச்சு, லைக்ஸ் பட்டு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு போட்டா அப்படி போட்டா முடிஞ்சிச்சா? சர்வர் ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படிலாம் அதெல்லாம் சினிமாவில் பண்ணிக்கலாம், அங்கே பண்ண முடியாது. விஜய் ரியலாக இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி விஜயை தவிர அங்கே பேசுறதுக்கு யார் இருக்கான்னு தெரியல. யார் கேண்டிடேட்டு, அவங்க ரசிகர் மன்றத்துலேருந்தே எடுப்பாங்களா இல்லை வேற யாராவது இது பண்ணுவாங்களா? கொடி என்ன இல்லைங்க, சீமான் நாம் தப்பு. சீமான் வந்து ட்ரோல் தானே பண்ணுவோம். சீமான் மாநாடு போட்டா கூட பாத்தீங்கன்னா வந்து சாட்டை வந்து ஒரு அரை மணி நேரம் பேசுவாரு, இடுமாவனம் கத்தி வந்து காளிமான் அரை மணி நேரம் அப்படியே மேட்ச் பண்ணி கொண்டு போவாரு. அண்ணா ஒரு ஒரு மணி நேரம் வந்து பேசி கரெக்டா ஓகே, ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து ஒரு கம்பாக்டா ஒரு மாநாடு பண்ணி கரெக்டா கொண்டு போயிடுறாரு. என்ன பண்ண போறீங்க, சும்மா என்னென்ன ஆடி வாங்கிச்சாது, டிஜே போட்டு பாட்டை போட்டு? இல்லை ப்ரோ, மாநாடுன்னா இப்படி இருக்கணும்னு நம்மளாம் நினச்சிருக்கோம். மேபி விஜய் மட்டும் கூட பேசிட்டு இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு கூட போகலாம்ல, அப்படி கூட பண்ணலாம்ல. இல்லை ப்ரோ, எல்லாத்துக்குமே தயாராக இருக்காங்க இவங்க. இல்லை ப்ரோ, நான் மாநாடுன்னா அது நீங்கள் இவங்க ஏங்க, இவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கீங்க ஏங்க. மற்ற இல்லை இல்லை, ஜஸ்ட் மக்கள் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஆமாம், இது அனதர் ஆடியோ லான்ச்சு, சும்மா ஜஸ்ட் இவர் மட்டும் பேசுறாருங்கும் போது அந்த கட்சி மேல நம்பிக்கை வராது. ஸோ அவங்க வந்து கூட இருக்கவங்க எப்படி, அவங்க என்ன இது பண்றாங்க, விஜய் மட்டும் வச்சு இது பண்ணவும் முடியாது.
சோ நம்ம யோசிக்கிற மாதிரி அவங்களே யோசிப்பாங்க. ப்ரோ எங்க ஜிலா வந்து இப்போ வந்தாரு வந்து பெருசா போனதே ஃபுல்லா நியூஸா தான் இருந்து ரெண்டு மூணு நாளைக்கு. கார்த்திபோ இப்போ வர ரெண்டு படத்துல வந்து ரெஃபரன்ஸ் வருமா, அதாவது டிவிகேவோட ரெஃபரன்ஸ்? இந்த படத்துல இருக்க வாய்ப்பு இல்லை ப்ரோ, அடுத்த படத்துல எதிர்பார்க்கலாம். கார்த்தி ப்ரோ வேட்டை அக்டோபர் 10 வருமா ப்ரோ? ரஜினி சார் போர்ஷன் இருக்காது பட் ஒரு சில இதுலாம் இருக்காது எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் இப்போ இந்தியன் டூ வேற இந்த இந்த அளவுக்கு போனதுனால சரி கொஞ்சம் கரெக்டா பார்த்து எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குமா? அதான் ப்ரோ இந்த வாரத்துல அனௌன்ஸ் பண்றோம்னா அக்டோபர் ரிலீஸ். ஓ ரெண்டு மூணு நாள் தெரிஞ்சிடும், ரொம்ப டைம் இல்ல. அதுதான் சரி, ஏன்னா அப்பவே லொகேஷன் தான் பார்த்துட்டு இருந்தாங்க, கன்ஃபார்ம் கூட பண்ணல. ஸோ அதான் முடிச்சிருப்பாங்களா என்னன்றதுக்காக. இல்ல ப்ரோ ரஜினியே ஒரு வாட்டி ஏதோ ஏர்போர்ட்ல ஏதோ சம்திங் இன்டர்வியூல வரும்போது அக்டோபர்ல கண்டிப்பா ரிலீஸ் ஆயிருன்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனார்னு நினைக்கிறேன். சோ டீமோட பிளான் அக்டோபர் தான் இருக்கு, மேபி சேஞ்ச் ஆச்சுன்னா டேட்டே இல்லை ப்ரோ. இல்ல ப்ரோ அதான் இன்னும் ஒர்க்கே முடியாம அவசர அவசரமா பண்ண முடியாது. இல்ல இல்ல ஒர்க் முடியாமலாம் ரஜினி சொல்ல மாட்டாருங்க, அவங்களுக்கு தெரியும்ல இது நாள் இருக்கு சார் இவ்வளவுதான் பெண்டிங் அக்டோபர்ல ரிலீஸ் பண்றோம் ஜஸ்ட் லைக் தட் அவர் அக்டோபர்லாம் சொல்ல மாட்டாரு. கார்த்திக் ப்ரோ இந்தியன் டூவோட ஃபெயிலியர் வந்து அவுடேட்டட் ஸ்டோரினால இருக்குமா இல்லை அது டிலேட் ரிலீஸ்னால இருக்குமா இல்லை எப்படி? ஏன் இவ்வளோ கிரிட்டிசிசம் வருது இந்தியன் டூக்குன்னு? எவ்வளோ படம் ஃப்ளாப் ஆயிருக்கு, எவ்வளோ படம் மார்க்கெட் பண்ணி பெருசாக கொண்டு போய் அது ஃப்ளாப் ஆயிருக்கு, பட் இந்தியன் டூக்கு ஏன் இவ்வளோ கிரிட்டிசிசம் வைக்கிறாங்கன்னு? அஃப்கோர்ஸ் படம் பார்த்தேன், படம் வந்து ரொம்ப ஸ்டோரி வைஸ் ரொம்ப ரொம்ப டேமேஜாக தான் இருந்துச்சு. ஏன் இவ்வளோ கிரிட்டிசிசம் அண்டு ஏன் இந்த ஃபெயிலியருக்கான ரீசன் அந்த 1997 வந்த இந்தியன் ஒன்னோட மைண்ட் செட்டு நமக்குலாம் சின்ன சைல்டுஹுட்டில் இருக்கிற இந்தியன் தாத்தாவோட மைண்ட் செட்டு அது வந்து டோட்டலாக அதை லெகசி மாதிரி இருக்கிறத எடுத்து இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டா இல்லை என்ன ரீசன்ஸ் இருக்கலாம்? மேபி நீங்க சொன்ன எல்லாமே ரீசன் தான், வேற என்ன நீங்களே சொல்லிட்டீங்க எல்லாமே ரீசன் தான். இல்ல ப்ரோ அவுடேட்டடா எடுத்திருந்தா கூட பரவாயில்ல ப்ரோ, அதை நல்லா எடுத்திருந்தா பரவாயில்ல. ஜென்டில்மேன் அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாரு, அதுக்கப்புறம் எந்த படத்துலயும் அவுடேட்டடா இருந்துச்சு, லேட் எடுத்துட்டாங்க, சின்ன பிள்ளைத்தனமா இருந்து இந்திய தாத்தா இந்திய தாத்தான்ற ஒரு லெகசிய வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. எல்லாம் நீங்க சொன்ன ரீசன் தான், வேற என்ன இந்தியன் தாத்தாவை போட்டு அந்த கல்லாம் எல்லா சைட்லயும் சரவுண்ட் பண்ணி கடைசி கல்லாம் எரியறப்போ ஒரு மாதிரி லிட்டரலா கிரை ஆயிடுச்சு, என்னடா எப்படி ஒரு கேரக்டர் இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களா ஒரு மாதிரி மக்களே வந்து அவர் எல்லாமே உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க பாத்தீங்களா. இல்ல இல்ல ஒரு சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்காண்டிதான் உங்கள்கிட்ட இந்த க்வெஸ்சன் நான் ஃபார்வர்ட் பண்ணேன். ஜஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தானா சினிமா ஃபீல்ட்ல இல்ல, நீங்க சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறதுனால மேபி அதோட சாரி இது வந்து தப்பா கேட்டிருந்தாலும் ஓகே, பட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஆங்கிள் என்ன வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ கோட் நார்த் மல்டிபிளெக்ஸ்ல ரிலீஸ் இருக்குமா ப்ரோ? அது இல்லன்னு சொல்லி அவரே போட்டாரு, மாலியே போட்டாரு, விஜிஸ் மாலி அவரே போட்டாரு. ஓகே ஓகே கேட்டிருந்தாங்க, கீழே ஒருத்தவங்க கேட்க சொல்லி அதுக்குதான். கார்த்திகா ஹாய் ப்ரோ. இல்ல இல்ல கார்த்தி ப்ரோ, கங்குவா ட்ரைலர் ரீச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ட்ரைலர் நல்லா இருந்துச்சு உண்மையிலே ப்ரோ. இந்த ட்ரெய்லர் விடுங்க, அந்த கிளிம்ஸ் ஆகட்டும் சிசில் டீசர் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரீச் ஆயிருக்கு. ஸோ உண்மையாலுமே சிரித்த சிவா வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸோ கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன
ஏங்க நீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க, சொன்னதுக்கு அப்புறம் என்ன நினைக்கணும் புரியல. வேகம் வந்து ஒரு ட்ரை, டிஃபரெண்டான ஒரு ட்ரை, அது மேக்கிங்கும் நல்லா இருக்கும். வேகம்லாம் அஜித் ஆமியா மாறிட்டேன்னு கேட்காதீங்க, கதை தான் ரொம்ப கேவலமாக போச்சு அந்த படத்தில். ஆனால் மேக்கிங்காக கொஞ்சம் ஸ்டைலில் தான் எடுத்திருப்பார் அந்த படத்தை. அதுக்கு முன்னாடி வீரம் வேதாளம் விசுவாசம் இதெல்லாம் நிறைய இடத்துல வந்து சிறுத்தை எல்லாமே சென்டிமெண்ட் ஆக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அவர் இந்த காலத்தில் ஒரு கேஎஸ் ஸ்ரீகுமாருங்க, அப்படி தான் பார்க்கணும். அவர் அவர் ஒரு படையப்பா எடுப்பார், அதுக்கடுத்து திரும்ப மின்சார கண்ணா எடுப்பார். ஸோ அதுக்காக மின்சார கண்ணா எடுத்துட்டாருன்றதுக்காகவே அவர் ரொம்ப வீக்னு நினைக்கக்கூடாது. அது அதுக்கடுத்து வில்லன் எடுப்பார். அந்த மாதிரி அவர் இந்த பீரியட் ஆஃப் கே ஸ்ரீகுமார் மாதிரி அவரால் அதை பண்ண முடியுமா? இவரால் அவர் தசாவதாரமாக எடுப்பார் கே ஸ்ரீகுமார் கரெக்டாக. அதுக்குன்னு அவர் எப்படிங்க இந்த படம் எடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்திஷ்வா அதை பண்ண முடியும். அவர் கமர்ஷியலாக டெக் இந்த கிராஃப்ட் தெரிஞ்ச ஒரு டேரக்டர் தான். அண்ணத்தை ஒரு மொக்க கதை, ஒரு கேவலமான கதை, அதை மொக்கப்படம், அதனால மொக்கையாக வந்துருச்சு அவருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு நல்ல கதை மாட்டும் போது, நல்ல டீம் மாட்டும் போது நல்ல படம் எடுத்துருவாரு. எடுத்துலாம் பட் அது படமாக தான் நமக்கு சொல்ல முடியும். பட் சொல்றேன், அவர் வந்து இந்த பீரியட்ல இருக்க ஒரு கே ஸ்ரீகுமார் தான். கார்த்திக், ஐமேக்ஸ்க்கு போஸ்டர் டிசைன்லாம் யார் மூவி டீம்ல இருந்து பண்ணி கொடுப்பாங்களா இல்லை அவங்களே பண்ணிடுறாங்களா? அவங்களுக்கு மட்டும் தனியாக யூனிக்காக இருக்குது. லியோக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க, இப்போ லாஸ்டாக அவங்க இதுக்கு கோட்டுக்கும் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் மூவி டீம்ல தான் பண்ணுவாங்க. கோட்டோட ப்ரமோஷன் என்னென்ன ஐடியா பண்ணியிருக்காங்க? ஆடியோ லான்ச்சும் இல்லை, வேறு எதாவது ஐடியா பண்ணியிருக்காங்களா? ஸோ அடுத்த ட்ரெய்லர் வரும்போது இன்னொரு ரெண்டு நாளில் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கு. மறுநாளும் இருக்காது ஈவெண்ட் இது இல்லை ப்ரோ. அடுத்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண முடியலாம். ஆடியோ லான்ச் இல்லைனாலுமே ஹைப் அந்த அளவுக்கு இருந்துச்சு, அதனால அதனாலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. இந்த படம் எப்படின்னு தெரில, அதனால கேட்டு அது கண்டிப்பாக ஹைப் வந்துடும் ப்ரோ, அதெல்லாம் டவுட்டே கிடையாது. ஸோ ஓகே, இது வந்து எட் ஆஃப் தெரிய விஜய் படம், விஜய்க்கான ஓப்பனிங் இருக்கும், அது வந்துடும், அதெல்லாம் டவுட்டே இல்லை. ஸோ இந்த நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து க்ளோஸ் ரிலீஸ் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் படம் எப்படி இருக்குன்றத பொறுத்து இருக்கு. இப்போ தங்கலான் ப்ரொமோஷன் எல்லா பக்கம் பண்ணுற மாதிரி கங்குவாக்கு அதே மாதிரி பிளான் பண்ணுவாங்களா ஸ்பியர் கிரீட் அப்படின்னு? இதோட அதிகமாக பண்ணுவாங்க. ஆக்சுவலாக தங்கலான் 100 கோடி பட்ஜெட்னா அவங்களுக்கு வந்து 300 கோடிக்கு மேலே பட்ஜெட்டு, இதோட பெருசாக பண்ணுவாங்க, பண்ணி ஆகணும் அவங்களுக்கு. அந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு சூர்யாவே கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவருக்கு பிரேக் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்த படம் ஷூட்டிங்லாம் வந்து ஒரு மாதம் அந்த ஒரு மாதத்துக்கு வந்து ஷூட்டிங்லாம் போகாமல் இந்த ப்ரொமோஷனுக்கு மட்டுமே டைம் ஒதுக்கி வச்சுருக்காரு. அங்கே போகிறது இங்கே போகிறது அந்த மாதிரி. அப்போ தங்கலான் ரிலீஸ் ஆனாலும் அடுத்த 10 டேஸ்லேயே ஆரம்பிச்சு. அது இது நான் சொல்லலைங்க, அவர் ஞானவேல் ராஜாவே ஒரு பேச்சில் சொல்லியிருந்தார். தங்கலானோட டபுள் மடங்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், அது ஃபுல் ஆஃப் பண்ணோம்னா ஹிந்தி விடாமுயற்சி அடுத்து என்னன்னா பஸ்ஸுங்களா இருக்காங்களா? போஸ்ட் விட வேண்டிய ஆளுங்க தெரியல. ஆகஸ்ட் 15 வந்து லீவ் நாள்ன்றதுனால நிறைய அப்டேட் இருக்கும்.
எந்த படம் இருக்கும் எப்படி இருக்கும் தெரியல. இல்ல விடாமுயற்சி சைடுல இருந்து ஏதாவது தெரியல தெரியல. படம் டிசம்பர்ல வருங்க மோஸ்ட்லி. ப்ரோ இப்ப கங்குவா 3D ரிலீஸ் பண்றான்றாங்க ப்ரோ, 2D ஃபார்மட்லயும் வருமா இல்ல only 3D மட்டுமா ப்ரோ? 2D வரும், 2D வரும், 3D வரும். ஏன்னா நம்ம இதுல எல்லா படமும் அப்படிதாங்க வந்திருக்கு. என்னங்க புதுசா கேக்குறீங்க? எத்தனை வருஷம் இல்ல? ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஆளு அவதாரே 2D வருது 3D வருது அப்படின்னு. நம்ம ஊர்ல பாதி தேட்டர்ல பாத்தீங்கன்னா எதுவுமே மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க. கிளாஸ் நல்லா வச்சிருந்தா ஸ்கிரீன் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்கிரீன் நல்லா இருந்தா கிளாஸ் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வச்சிருக்கிறப்போ அந்த படம் பாக்குற ஃபீலிங்க கம்மி பண்ணிடணும் உங்களுக்கு. இப்ப டெட்பூலே போய் பார்க்கும்போது ஒரு தேட்டர்ல பார்க்கும்போது 2D தேட்டருக்கு போயிருங்க அவ்வளவுதான். போட்டுக்கோங்க அந்த கிளாஸ்லாம். நான் இப்போ நம்ம ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யூஸ் பண்றது தானே, அதையே வச்சு வச்சு ஓட்டிட்டு இருக்கானுங்களே, நான் அதெல்லாம் கேட்கவே மாட்டானுங்களா? நம்ம என்ன துபாயில இருக்கோம், ஒரு வாட்டி யூஸ் பண்ணி இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணுறோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா தான் வாங்குறானுங்க, 20 ரூபா 30 ரூபா. கார்த்தி நான் சாரி ஆஃப் பீட்ல கேக்குறேன்னு நினைச்சாதீங்க. ஜிவிஎம் சாரோட ஏதாவது அப்டேட் இருக்கானா? அவர் மலையாள படம் ஒன்று போட்டிருக்காருல்ல. ஓகே, விக்ரம் சாரோட பண்ணுற படம் எதுவும் அப்டேட் இல்லை? என்ன படம்? துருவங்கள் நட்சத்திரம். அது மறந்து தான் அவரே போய் மலையாள படம் பண்ணிருக்காரு. அப்போ அப்டேட் இல்லை, அப்டேட் இல்லை. ஓகே விஷால் அடுத்து என்னென்ன படம் பண்ணுறா அப்படி? துப்பறிவாளன் 2 அது அவரே டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். ஆரம்பிச்சிட்டாரா? தனுஷ் வந்து இப்போ அந்த ஹாலிவுட் டாக்டர் டூம்ல பண்றேன்னு சொல்லியிருந்தாங்களே, அது சும்மா ரூமரா இல்லைனா உண்மையில அதை டாக் ஏதாவது போயிட்டு இருக்கானா? யாருக்கு சொன்னது இதெல்லாம்? நான் ஒரு ஒன் வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பயங்கர ஏதோ போயிட்டு இருந்தது. நான் எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங்காக இந்த மாதிரி தனுஷ் வந்து அதில் நடிக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி அந்த கிரே மேன்ல பண்ணதுனால, அதே ரூசோ பிரதர்ஸ் பண்றதுனால அகைன் அதுல வராரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது ரூமர்ஸ். உண்மையிலே எல்லாமே இன்ஸ்டா எல்லாத்துலயும் ட்விட்டர்ல கூட ட்ரெண்ட் பண்ணிட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குதான் அப்படியே நடிச்சாலும் சின்ன ரோலா அவரு கொடுப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் வரும் பாத்துல. அதனால எந்த யூஸ் இல்லைங்க. இதுக்கு ஒரு கிரே மன்னு ஒரு படம் நடிச்சாரு நீங்க சொல்றீங்க இல்லையா, யூசப் பிரதர்ஸ் ஒரு படம், அது என்னாச்சு? அந்த படம் ஓரளவுக்கு ஆவரேஜா போச்சு, பட் இவரோட நேம் நிறைய தெரிய ஆரம்பிச்சது இல்ல. சவுத் சைட்ல இருந்து ஹாலிவுட் வரையும் போய் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த கேரக்டர் அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு 5-10 மினிட்ஸ் வர கேரக்டர் தான் இருக்கும். பட் பெருமிக்க போட்டுக்கலாம் ப்ரோ, அடுத்த தனுஷோட பர்த்டேக்கு வந்து தமிழ் டாலிவுட் ஹாலிவுட் பாலிவுட் எல்லாத்துலயும் நடிச்ச ஒரு ஹீரோ அப்படின்னு மாதிரி இன்னும் மாஷா போட்டுக்கலாம். அது போட்டுதான் யூஸ், வேற ஒன்றும் யூஸ் இல்லை. இல்லை ப்ரோ, இப்போ எடுத்தோடனே நம்ம ஆளுங்களை போயிட்டாங்க, பெரிய இடத்துல வைக்க முடியாது. இருந்தாலும் சின்ன சின்ன இதுல இருந்து போய் தானே போக முடியும். அதுக்கு சொல்றேன்
ப்ரோ. தங்கலான் சென்னையில் மட்டும் எதில் ஸ்க்ரீன்னா நான் நாளானிக்கு எல்லா ஸ்க்ரீன்லையும் தங்கலாம்னா தானே எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. இல்லை டிமாண்டிக் காலனி டூ வருது அதனால் கேட்டேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மல்டிபிள்ஸ் தானே இருக்கு, அதுவும் போடுவாங்க இதுவும் போவாங்க அப்படி தான் போடுவாங்க. சில இடங்கள்ல வந்து ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் இருக்குல்ல, அங்க வந்து இது மூணு ஷோவா ரெண்டு ஷோ இல்ல நாலு ஷோ அது ஒரு ஷோ அந்த மாதிரி போடுவோம். ரெண்டு படமும் போடுவாங்க எல்லா இடத்துலயும். ஓகே ஓகே. பட் மேஜர் ஷோஸ் வந்து தங்கலாம் தான் இருக்கும். நீங்க 15க்கு முன்னாடி படம் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா தங்கலாம்? இல்ல ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி ஃபர்ஸ்ட் பண்ணு? இல்ல 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 எல்லாரும் கத்தம். கார்த்திக் ப்ரோ, இந்த சோஷியல் மீடியாவில் வர்ற கிரிட்டிசிசம் ஆகட்டும் இல்லை நியூஸ் ஆகட்டும் அப்டேட் ஆகட்டும், அது இண்டஸ்ட்ரி லெவலில் அஃபெக்ட் ஆகுதா இல்லை ஜஸ்ட் ஃபேன்ஸுக்கான தீனியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்கே விட இன்னைக்கு பேசின ஆடியோ பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. ஓகே ஓகே. நீங்கள் ஒரு நாள் வைபர் ராஜா பேசிட்டு இருந்தார்ல, வைபர் ராஜா பேசிட்டு இருக்கும்போது இண்டன் டூ ரிலீஸ் அப்போ பிரசாந்த் வந்து பேசினார்ல, நீங்கள் வந்து ஏன் ப்ரோ இப்படிலாம் நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னா, பிரசாந்த் கிண்டெல்லாம் ஒன்று சொன்னார். ஆமாங்க, காசு வாங்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆமாம் ஆமாம் ஐயா, காசு வாங்கிட்டு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. கரெக்ட். அந்த அது சும்மா கிண்டெல்லாம் சொன்னது அந்த வீடியோ, பட் அந்த வீடியோவை கட் பண்ணி எடிட் பண்ணி அதை மட்டும் அந்த அந்த பார்ட்டை மட்டும் ஆமாம் காசு வாங்கிட்டு தான் நான் வந்து சுற்றி உழைச்சி பேச விரும்பல யோனார், நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் அமௌண்ட்டு பெருசு அப்படிதான் பேசுவோம் அப்படின்னு நேரத்தில் நான் பேசினது அவர் பேசினது ஒரு ரெண்டு நிமிஷங்க கட் பண்ணி கட் பண்ணி போட்டாங்க. இது இந்த சினிமாக்காரங்க நிறைய பேர் ட்விட்டரில் யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது எல்லா குரூப்லேயும் போய் இன்றைக்கி மட்டும் என்கிட்ட நாலு பேர் அந்த வீடியோ அமைச்சு, தம்பி என்ன தம்பி காசு வாங்கிட்டு தான் இல்லை பற்றி பற்றி பேசுறியா, காசு வாங்கிட்டு தான் பேசுறியா, இதுன்னு அநியாயமாக இருக்கு. அதை மட்டும் ஏங்க இது கிண்டலாக ஒன்று சொன்னதுங்க, அவர் சொன்னதுக்கு நான் வந்து கிண்டலாக ஒன்று சொன்னதுங்கன்னு. இது என்னன்னா இது எல்லா இடத்துக்கும் போயிடுச்சுங்க, நிறைய தேட்டருக்காரங்க என்கிட்ட நீ கேட்டு பார்த்து இந்த வீடியோ வந்திருக்கு இந்த வீடியோ வந்திருக்குன்னு கேட்டாங்க. இன்னைக்கு கேட்டாங்க, என்னைக்கோ சொல்லலை, இன்னைக்கு இன்னைக்கு நடந்தது. அது அந்த இது பயங்கரமாக இருக்கு, அந்த இன்ஃபென்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கு சோஷியல் மீடியாவில் வர்றது. இன்னொன்று வந்து இப்போ டிமாண்டி கல்வி பற்றி வருண் போட்ட ட்வீட் வந்து அவ்வளோ வைரல், அது வந்து எல்லா சினிமாக்காரங்களும் போயிடுச்சு கம்ப்ளீட்டாக தேட்டருக்காரங்கலேருந்து எல்லாத்துக்கும் போய் அந்த படத்து மேலே ஒரு பயங்கர ஹைப் ஆயிட்டாங்க. அது இருக்குது, நம்ம தங்கலான பற்றி ஒரு ட்வீட் போட்டாலும் அது டக்குன்னு ஒன்று பார்த்துறாங்க. நம்ம சும்மா சும்மா பேச்சுக்கு ஒரு ஃபயரு ஃபயர் விட்டோம்னா ஒன்று ஹீரோஸ் லெவல் வரைக்கும் போதானதான் பார்க்கலங்க. எல்லாருக்கும் போதுங்க, எல்லாருக்கும் தெரியுதுங்க. ஸோ அப்போ ஹீரோஸ் லெவல் வரைக்கும் போகுது, ப்ரொடியூசர் லெவல் வரைக்கும் போகுதுன்னா அவங்க சேஃப்கார்ட் பண்ண பார்ப்பாங்கல்ல கண்டிப்பாக. ஐயோ யாராவது இப்படிலாம் போட்டுறாதீங்க, மாற்றி ஈட்டி போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களை சேஃப்கார்ட் பண்ணுவாங்களா? கொஞ்சம் ஓப்பனாக கேட்குறேன். இது படத்தை பத்தியா? ஆ, படத்தை பத்தி இல்ல அப்டேட்ட பத்தி இல்ல நெகட்டிவா? நெகட்டிவா பத்தி, பாசிட்டிவ் பத்தி. அப்டேட் 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 பாத்து பண்ணுங்க. அப்டேட்டுக்கு அப்டேட்டுக்கு அப்பப்ப கேட்பாங்க ப்ரோ, நம்ம தான் அப்டேட்டே போறது இல்ல ரொம்ப ஆச்சு. அது நிறுத்தி ஏதோ ஒன்று போட்டோம்னா வலைபேச்சில் சொன்னதுக்கு அப்புறம் போட்டா கூட நம்ம கிட்ட வந்துடுவானுங்க அப்படின்னு சொல்லி அது போடுறதே இல்லை. அது இம்சைக்கு இன்னும் இம்சத்தாங்க முன்னு. அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ போட்ட ஒரு சின்ன ஒரு ஒருத்தர் இருக்கும், எப்படி பார்த்தாலும் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் ஒரு 20-30 பேர் தான் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, ப்ரொடியூசர் ஒரு 30-40 பேர் இருக்காங்க, ஏதோ ஒரு லிக்கில் ஏதோ ஒன்று கேட்பாங்க. அதனால தான் அவாய்ட் பண்ணோம், ஒரு படம் பிடிக்கல அப்படின்னா அந்த படத்தை பற்றி பேசுறது இல்லை அப்படின்னு அவர் நெகட்டிவ் ரிவ்யூ போடுறது இல்லை. பட் ஸ்பேஸ்ன்றது தனி, அது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேசுகிறோம். ஓகே, நான் ட்விட் போடுவேன், நெகட்டிவாக போட இருந்துச்சுன்னா அது போடுறது இல்லை அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா போடுவேன், பிடிக்கலாம் விட்டுருவேன் அப்படின்னு. அதனால் நம்மளை யாரும் தொந்தரவு போட்டதில்ல பேசா, ஸ்பேஸில் வந்து வாய் நம்ம வாய்க்கு வந்தது பேசுவோம் அப்படின்றது முன்னாடி சொல்லிடுறது. எங்க அங்கே நான் என்ன வேணும் பேசுங்க, அது ஃப்ளோவில் போயிட்டே இருக்குங்க, திடீர்னு தோணுச்சு நான் திட்டி விட்டுருவேன், அதனால் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால் இன்னொன்று நம்ம லேட் நைட்ன்றதுலாம் யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை, யாரும் எடிட் பண்ணி இந்த வீடியோ கரெக்டாக எடுத்து போட்டால் மட்டும் தான் யாரும் கேட்கறது இல்லைன்னா யாருக்கு. ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் இருக்கிறப்ப அதை இடையில எடுத்து எங்கே எடுத்து பார்த்து லிசன் பண்ணி போடுறது இல்லை. கரெக்டாக அந்த மாதிரி யாரும் போடுறது, எவனா ஒருத்தர் எடிட் பண்ணி கரெக்டாக ஏன் இப்படி திட்டாரு அப்படி திட்டாரு ஏன் ஒருத்தர் போட்டு யாராவது கேட்டால் ஒன்று அப்படி கேட்டாலும் நம்மகிட்ட ஒன்று பிரச்சனை அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து மொக்கப்படுத்துறது தான் நம்ம உட்காந்து சொல்கிறோம். இப்போ இந்தியன் டூவை பற்றி ஒன்று சொன்னாங்களே,
இந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட கேட்டவங்க நீ என்ன கேட்டாங்க, காசு வாங்கிட்டு தான் பேசுறியா அப்படின்னு சொல்லி, அந்த அதுல வந்து காசு வாங்கிட்டு தான் பேசுறேன் அப்படின்னு பிரசாந்த் சொல்லி, அதுக்கப்புறம் நானும் சொல்லியிருப்பேன் கிண்டலா, அதுக்கோசம் காசே கொடுத்தது என்கிட்ட ஒரு ஒரு தியேட்டர் ஒன்று கேட்டாரு, காசே கொடுத்தா கூட இந்த படத்தை எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் தம்பி அப்படின்னாரு. அவங்களுக்குமே தெரியும்ல, இப்ப கேக்குறவங்களுக்கும் ஒரு ரியாலிட்டி தெரியும்ல, காசு வாங்கிட்டா கூட இந்த படத்தை எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும், அப்படி வேணா படம் தான் அது அப்படின்ற மாதிரி. அதனால அது பெருசா நம்ம அஃபெக்டே பண்ணாது, இப்போ எல்லாமே ஓப்பனா தானே இருக்கும், நம்ம என்ன ஒளிச்சு மறிச்சு பேசுறதே கிடையாது, இல்ல திறந்த புத்தகமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்றத பார்த்தா சேஃப், ஒரு படத்தை ஒரு ஓவர் நைட்டா வந்து நெகட்டிவாவும் மாத்தலாம் பாசிட்டிவாவும் மாத்தலாம், எந்த ட்ரெண்ட வேணா எப்படி வேணா மாத்தலாம்ங்கிற மாதிரி தான் இருக்கு. யாராலையுமே தீபம் மாத்த முடியாதுங்க, அது உண்மையில அப்படி இருந்துச்சுன்னா தாங்க நடக்கும். அதெல்லாம் நான் ஒரு படத்தை இத்தது நான் வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு சூப்பர்னா நம்புவீங்க, கால அடுத்த நாள் வந்து நீங்களே கேட்டா நல்லா இருக்குன்னு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிடுவீங்க. கரெக்ட் கரெக்ட். கார்த்திக் ப்ரோ, ப்ரோ இவரு நம்ம விஜய் சேதுபதி பிக் பாஸ் ஹோஸ்ட் பார்த்தேன், இது என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஏன்னா இப்பதான் மகாராஜா 100 crores, இது கரெக்டான மூவா இல்ல இது ஏதாவது பாதிக்குமா அவருக்கு? கன்ஃபார்ம் ஆகுது அவரு தெரியலையே, யாரோ ஒருத்தர் படிஞ்சானாங்கன்னு கமலஹாசன் போன இடத்துல வந்து வேற யாரோ வச்சு பண்ண முடியாது, இல்ல ஒரு ஹீரோ வச்சு தான் பண்ண முடியும், பெரிய சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ பிக் பாஸ்ல இருக்கும் போது தான் கமலஹாசன் விக்ரம் கொடுத்தாரு, அதனோட அந்த மாதிரி சினிமா நல்ல படம் கொடுத்தா பாத்துருவாங்க, அது ஒன்றும் பாதிப்புலாம் அப்படி நடக்காது. இன்னொரு மகாராஜா மாதிரி ஒரு படம் கொடுத்தா பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க, நான் பிக் பாஸ்ல அவர் பார்த்துட்டேன் நான் படம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா? அதெல்லாம் கிடையாது. கார்த்தி, நான் கங்குவா ட்ரைலருக்கு எல்லா பக்கமும் நிறைய பக்கம் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்திருக்குது. இந்த பிஸ்மி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, சூர்யாவை பார்த்தா சிரிப்பு தான் வருது, ட்ரைலர் மாதிரியா இருக்குது, வீடியோ கேம் மாதிரி இருக்கு, அது இதுன்னு என்னமோ பேசியிருக்காரு. ஏங்க அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூங்க, அதெல்லாம் மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. இல்ல அவர் என்ன நினைச்சு பேசுறாருன்னு தெரியல, யாரு யார்கிட்ட சொல்ல வர்றாருன்னு புரிய மாட்டேங்குது, எல்லாத்தையும் நம்ப வைக்கணும் அவரே சொல்றாரா, இல்ல நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணா ஸ்பீடா போயிடும் ஸ்பீடா எல்லாத்துக்கும் பரவிடும் சொல்றாரா, என்னன்னு புரியல. அதுதான் அவங்களோட கருத்து அப்படின்னு ஏத்துட்டு போக வேண்டியதான். ப்ளூ சிட்டமர் நீங்க ப்ளூ சிட்டமர்னு எல்லா படத்துக்குமே நெகட்டிவ் கொடுப்பாரு, அதை பத்தி யார கிட்டுக்கிறாங்களா? இல்லை இல்லைண்ணா, அவ்வளோ பண்ணியிருக்காங்களே, அவ்வளோ எஃபெக்ட் எடுத்து தமிழ் சினிமாவில் வந்து பண்ணியிருக்காங்க, அதை ஒரு ஒரு வாரத்தை கூட சொல்லாமல் அவர் பாட்டுக்கு வீடியோ கேம் மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கு சொல்றாரு. அப்புறம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே மற்றவங்க சொல்லணும் இது தேவையில்லை, பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் எல்லாருமே உங்களை பாராட்டுன்னு நினைக்காதீங்க, அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு படம் நல்லா இருக்கும் போது அவங்களே வந்து மாத்தி தான் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. கார்த்திக் ப்ரோ கேக்குதுங்களா? ப்ரோ எனக்கு ரீசெண்டாக ஒரு 10-20 days தான் வந்து ஸ்பேஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் சும்மா ஒரு கேட்குறேன். சில யூசர்ஸ் கேட்குற க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நிஜமாலே ரிவ்யூ பண்ணாங்களா இல்லை அவங்களுக்கே வந்து அது ஃபேக்குன்னு தெரிஞ்சு தான் கேட்குறாங்களான்னு தெரியல, எப்படி ப்ரோ நீங்கள் அவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே? ரெண்டு 3 வருஷம் ஆச்சு இல்லை, அதனால ரொம்ப பழகி போச்சு. ஓகே, நானும் நிறைய பார்க்குறேன், நீங்கள் அந்த அந்த கண்ட்ரோல் லூஸ் பண்ண மாட்டேறீங்க, ரொம்ப கூல் ஹேண்டில் பண்ண போயிருங்க. இல்லை இல்லை, ஸ்டார்டிங் எல்லாம் எனக்கு பழக்கமே, கண்ட்ரோல் லூஸ் பண்ணி நான் இவ்வளோ கத்தி அதெல்லாம் வந்துருக்குங்க, பட் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப இந்த இதில் மட்டும் கிடையாது, நிறைய இடங்களில் வந்து பெருசாக எதுக்குமே ரியாக்ட் பண்ணுறதில்ல, அப்படியா சரி ஓகே சரி அப்படியா ஓகே பார்த்துக்கலாம் ஒரு பிரச்சனையே வந்தாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு, மைண்ட் செட்டே மாறிடுச்சு. இதனாலன்னு சொல்ல மாட்டேன், இதனாலையும் ஒரு ரீசன் இருக்கலாம், பட் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட எனக்கு பெரிய அப்படி ஐயோ இதாகிச்சு அதாகிச்சு அப்படின்னா அப்படி ரேக்கட்டே பண்ண மாட்டேன் நான், அப்படியா சரி ஓகே இருக்கும் ஓரளவுக்கு, சரி ஓகே இது எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் அடுத்து போவோம்.
அதுக்கப்புறம் இதே வந்து இவ்வளவு பேசினாலும் நீங்க ஏன் கெட்ட வார்த்தையை பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லுவீங்களே. நான் 20 வயசுல நான் பேசின கெட்ட வார்த்தை எல்லாம் வந்து புதுசு புதுசா இருக்கும், கெட்ட வார்த்தையே புதுசா கிரியேட் பண்ணலாம் பேசிட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே மாறி மாறி சும்மா சும்மா சண்டை போடுறது ஏதாவது அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா சுத்திட்டு இருக்கும்போது ஊர்ல எது சொன்னானே அவனை திட்டுறது இவனை திட்டுறது அந்த மாதிரிலாம் இருந்து அப்படி மாறி வந்து இந்த தியேட்டர்லாம் போய் படம் பார்த்தா சட்டையை கழட்டிட்டு டான்ஸ் ஆடுறது, பேப்பர் கிழிச்சு பறக்க விடுறது, சீட்லேயே உட்காராம முன்னாடி ஸ்க்ரீனுக்கு முன்னாடி படுத்துக்கிறது இப்படிலாம் இருந்தால்தான் இதெல்லாம் இருந்து இப்ப பக்கத்துல எவனோ ஒருத்தர் விசில் அடிச்சா கூட நமக்கு வந்து என்னன்னா அவன் விசில் அடிச்சுட்டே இருக்கான் பக்கத்து சீட்ல மாறி உட்காந்துருக்கோன்ற அளவுக்கு மாறிடுச்சு. ரொம்ப காமா வந்து காசி தியேட்டர்ல பால்கனில கடைசி ரோல உட்காந்து படம் பார்த்துருவோம். அந்த மாதிரி மைண்ட்செட் மாறிடுச்சு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரிதான் படம் பார்த்தோம், பக்கத்துல வந்து ஆரோரமா இருக்கணும் அப்படி அப்படி இருந்தால்தான் எல்லாமே டைம் ஆகும்ல, டைம் ஆகும் டைம் ஆகும் அந்த இது மாறும். ஓகே ப்ரோ. இப்போ கூட இந்த ஐயப்பன் கேட்டான்ட்ட ஒரு 4-5 நாளைக்கு முடிய ஒரு ஃபங்க்ஷனை இதில் ஒரு இதில் வந்து அதில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா ஐப்பன் அண்ணா என்னண்ணா டான்ஸ்லாம் ஆடுறீங்க அப்படின்னா ஐப்பன் கேட்டான் சொன்னேன் டே என்னடா என்னை இப்படியே பார்த்துட்டு நான் இப்படிதான் நினைச்சிட்டீங்களா இந்த மாதிரி தான் நினைச்ச எனக்கு. ஓகே வா சரி ப்ரோ. ஓகே பாலாஜி என்ன ப்ரோ பாலாஜி சார் இப்போதான் வந்தாரு. குட் நைட் சார். இருக்கு அது கீழே இருக்காரு. என்ன சார் என்ன நைட் 2 மணிக்கு தூங்காம உலகிட்டு இருக்கீங்க? சின்ன வர்க் போயிட்டு இப்பதான் வந்தேன். பார்த்தா ஓடிக்கிட்டு இருந்தேன் தான் வந்தேன். நான் கத்தி எப்படி இருக்கு டிமாட்டி கல்னியோட இந்த ஷோ ப்ரீமியர் ஷோ எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? தெரியல சார் நான் இதுவும் பார்க்கல சார். நான் போலேன் நான் தான் உங்க கூட இருந்தேனே. சோஷியல் மீடியால யாரா போட்டாங்களா? கார்த்திக் ப்ரோ இல்ல சார் பெருசா எதுவும் வரல சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்கின் சார் வந்து சூரி சார் படத்தை பத்தி பேசிருக்காருல, எக்ஸ்பிளிசிட்டா பேசினா வைரல் ஆகும்னு நினைச்சு பேசுறாங்களா இல்ல அவங்க நார்மலாவே அப்படிதான் பேசுறாங்களா? நார்மலா அப்படி பேசலங்க, இப்படி பேசினா வைரல் ஆகும் பேசுறாங்க. இல்லை பட் மிஸ்கின் சார் எப்பயுமே வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு கேரக்டர் தான். அவர் நீங்கள் நேரடியாக பேசும்போது கூட தனியாக நீங்கள் பேசும்போது கூட கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுவார். அவர் எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸாக பேசுவார், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார். நீங்கள் அவர் நார்மலாக பேசுகிற மாதிரிலாம் பேச மாட்டார். அதனால் அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் இது மாதிரி ட்ரெய்லர் லான்ச் ஆடியோ லான்ச்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் சொல்லும்போது இப்போ ஒரு அட்டென்ஷன் வருது இல்லை, இல்லைனா அட்டென்ஷன் வராதுல்ல. பாலாஜி சார் இவர் ஜிகே சினிமாஸ் ரூபன் போட்டிருந்தார் நல்லா இருக்குன்ற மாதிரி. ஓகே சார், கங்குவா ட்ரெய்லர் அந்த கலரிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நல்ல ஒரு அது ஒரு ஒரு பீரியட் அப்போக்லிப்ட மாதிரியான ஒரு ஒரு ஃபிலிம் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க, சூப்பராக தான் இருக்கும். விஎஃப்எக்ஸ் இல்லாமல்
ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, பார்க்கலாம். ஓகே, படமாக வரும்போது அது இது ஒரு தமிழில் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா ஒர்க் ஆகணும். ஏன்னா ஹிந்தி ஹிந்திலாம் ஒர்க் ஆனால் தான் நம்ம தமிழ், இப்போ தெலுங்குலாம் வந்து பயங்கரமாக ஆல் ஓவர் இந்தியா நார்த் இந்தியாலாம் ரீச் ஆகிடுச்சு இல்லை, இப்போ தமிழ் வந்து இன்னும் அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்டெண்டனே ஆக மாட்டேங்குது நம்மளது. இந்த புஷ்பா அளவுக்கு கூட நம்மளது தமிழ் படங்கள் எந்த படமுமே அந்த அளவுக்கு நார்த் இந்தியாவில் ஓடலைல்ல. அதனால் வி நீட் டு ப்ரூவ் அவர் செல்ஃப், பார்க்கலாம். சார், மனோஜ் சார், மனோஜ் பரமகன் சார், ஏதோ பிக் ப்ராஜெக்ட் ஏதாவது இப்போ கமிட் ஆகிருக்காரா சார்? பிக் ப்ராஜெக்டா? அடுத்து பண்ணுறாரு, ஒரு தெலுங்கில் பெரிய படம் ஒன்று பண்ணுறாரு. ஓகே, பவன் கல்யாண் சார் படம் பண்ணுறாரு. ஓ, நகர்த்தி தங்களோட எப்படி இருக்கு ரிசர்வேஷன்ஸ்லாம்? சூப்பராக இருக்கு சார். ம், நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல படத்துக்கு? பெருசாக இருக்கு, நான் அளவுக்கு ஓப்பனிங் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சார் பாலாஜி சார், உங்களுக்கு கம்மிங் ப்ராஜெக்ட் அடுத்தது என்ன சார்? எனக்கு அடுத்தது நாளைக்கு ரிலீஸ் ஆகும் ரகுதாத்தன் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். போன வாரம் பட் போட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அவர் தெலுங்குல பட்டின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் ப்ரோ, பாலாஜி சார்ட்ட வந்து கங்குவா ட்ரெய்லரோட அந்த மூவியோட கலர் கிரேடிங் பற்றி கேட்கலான்னு பார்த்தேன், பட் அவர் லெஃப்ட் ஆகிட்டார் போல். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். லைக் த்ரீ டிக்கு நிறைய பேர் வந்து த்ரீ டியில் பார்க்கும்போது அது நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிளிம்ஸு கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு. லைக் எப்படின்னா ஒரு புதுவிதமான பேட்டர்னாக இருக்கு, லைக் இது வரைக்கும் பார்க்காத மாதிரி இருக்கு. ஸோ அதனால டக்குன்னு ஒட்டாத மாதிரியும் சில சீன் இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க, அந்த அந்த ட்ரெய்லர்ல உள்ளதுலயே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய வெர்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க, அது பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருக்கு. அதெல்லாம் அதெல்லாம் வந்துங்க, அதெல்லாம் சும்மா இந்த ஐபோன் வாங்கி வச்சுட்டு போட்டோ வந்து கான்ட்ராஸ்ட் ஏற்றி பிரைட்னஸ் இறக்கி இதெல்லாம் ஒன்று போட்டுக்கிட்டு இப்படி காட்டு அப்படி காட்டுன்னு அவனுக்கு போட்ட மாதிரி.